Hello friends, இது Java Database Connectivity கான crash course. இதுல ஒரு Java application ஓட database connect பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தியும் அது related programs பத்தியும் கத்துக்க போறோம். JDBC அப்படினோ அத ஷார்ட் ஃபார்மா சொல்லலாம். JDBC ல உள்ள அத்தனையுமே நாம கத்துக்க போறோமா அப்படினு கேட்டிங்கனா கிடையாது. ஆனா பிகினர்ஸ்க்கு புரியற மாதிரி basic concepts எல்லாமே கத்துக்குவோம். அதே மாதிரி அதுக்குள்ள யூஸ் பண்ணிருக்க important classes interfaces என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுகிட்டு CRUD operations னு சொல்லுவாங்க. மெயினா டேட்டாபேஸ்ல டேட்டா சார்ந்த நாலு ஆபரேஷன்ஸ் தான் இருக்கு. ஒன்னு கிரியேட், ரிட்ரீவ், அப்டேட் அண்ட் டெலீட். இந்த நாலு ஆபரேஷன்ஸையுமே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றது தான் மேக்சிமம் நடக்கும். நாமளும் அதே விஷயத்தை தான் இதுல படிக்க போறோம். ஜாவா யூஸ் பண்ணி CRUD ஆபரேஷன்ஸை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஏற்கனவே என் சேனல்ல JDBC சார்ந்து ஒரு 7-8 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுல வந்து இந்த CRUD ஆபரேஷன்ஸ் ரிலேட்டடான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆனால் தியரி, அதோட மெயின் கான்செப்ட், அதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணல. அதை தான் இந்த வீடியோல பண்ணலான் இருக்கேன். அதே மாதிரி ஒரே வீடியோவா பார்க்கும்போது கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்ன கான்செப்ட் வருது, அதுக்கப்புறம் அதை சார்ந்த ப்ரோக்ராம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நீட்டா உங்களுக்கு புரியற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த வீடியோவை நான் பண்றேன். இந்த கிராஷ் கோர்ஸ் அதுக்காக தான். இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க மெட்டீரியல் உங்களுக்கு PDF ஃபார்மெட்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஃப்ரீ தான் கம்ப்ளீட்டா. இப்போ நாம டைரக்டா JDBCனா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் குள்ள போவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியை தான் சுருக்கி JDBC அப்படின்னு சொல்றோம். இது ஒன்றும் கிடையாது, ஒரு API. API அப்படின்னா ஒரு செட் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேசஸ் இருக்கும். அந்த செட் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேசஸ கலெக்டிவா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபீச்சர் அச்சீவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்விங் API அப்படின்னு ஜாவாவில் இருக்கு. அதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஜாவா GUI அப்ளிகேஷன்ஸ், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நெட்ஒர்க்கிங் API இருக்கு, அதை நெட்ஒர்க்கிங் சார்ந்த விஷயங்கள், ஒரு கிளையண்ட் சர்வர் அதை கனெக்ட் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ அது எல்லாத்துக்குமே ஒரு செட் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ஜாவா அப்ளிகேஷனையும் ஏதாவது ஒரு டேட்டாபேஸ் ப்ராடக்டையும் கனெக்ட் பண்ணி அதை கம்யூனிகேட் பண்ண வைக்கிறதுக்கான செட் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேசஸ் கலெக்டிவா JDBC API அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிக்காக யூஸ் ஆகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு டேட்டாபேஸ்ல நிறைய ஃபார்மேட்ஸ் வந்துருச்சு. பட் மோஸ்ட்லி வேர்ல்ட் வைடா யூஸ் பண்ற ஃபார்மேட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ், அதாவது டேப்லர் ஃபார்மேட். ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல இருக்கும், அதுக்குள்ள நீங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதை தான் நம்ம ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை அக்சஸ் பண்றதுக்கான ஜாவா API தான் JDBC அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த JDBC API நம்ம தனியா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுமா? ஏன்னா ஜாவாங்கிறது JDK இன்ஸ்டால் பண்ணி நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த JDBC API நீங்க செப்பரேட்டா டவுன்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. JDBC APIங்கிறது நீங்க JDK இன்ஸ்டால் பண்ணும் போதே சேர்ந்து இன்ஸ்டால் ஆயிரும். அந்த JDBC APIக்குள்ள இருக்கிற நான் சொன்ன செட் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேசஸ் எல்லாமே java.sql அப்படிங்கிற பேக்கேஜ்குள்ளே இருக்கும். ஏன்னா காமனாக இருக்கிற கிளாஸஸ் இன்டர்ஃபேஸஸ் எல்லாத்தையுமே நம்ம பேக்கேஜஸை தான் பிரிச்சிருக்கோம். அப்படி பார்க்கும்போது JDBC API மொத்தமாக java.sql அப்படிங்கிற பேக்கேஜில் இருக்கு. ஒரு ஜாவா அப்ளிகேஷனை டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே java.sql பேக்கேஜை நீங்கள் இம்போர்ட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களால் அதுக்குள்ளே இருக்க கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸை யூஸ் பண்ண முடியும். இங்கே ஒரு இமேஜ் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் JDK இருக்கு, அதுக்குள்ள java.sql பேக்கேஜ் இருக்கு, அதுக்குள்ள தான் அந்த கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேசஸ் எல்லாமே இருக்கும். அதை தான் நம்ம கலெக்டிவாக JDBC APIன்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் java.sql குள்ளே இருக்கிற மொத்த கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேசஸை தான் கலெக்டிவாக JDBC API அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேசஸ்க்குள்ள இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் இருக்கும், அதெல்லாம் என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இதுதான் JDBC பற்றின ஒரு ஓவர்வியூ. அது என்ன, அதோட கான்செப்ட் என்ன, அது எங்கிருந்து வருது அப்படிங்கறது எல்லாமே பார்த்தோம். ஒரு ஓவர்வியூ பார்த்துருக்கோம் JDBC பத்தி. ஸோ ஜாவா அப்ளிகேஷனோட சைட்ல நம்ம கிட்ட JDBC API இருக்கு, அதை யூஸ் பண்ணி எந்த டேட்டாபேஸ் ப்ராடக்டோட வேணா கனெக்ட் பண்ணலாம், எல்லாமே ஓகே. ஆனா டேட்டாபேஸ் சைட்ல இருந்து ஒவ்வொரு டேட்டாபேஸுமே வெவ்வேறு ஆர்கிடெக்சர் கொண்டது. ஃபார் எக்ஸாம்பிள், MySQL இருக்கு, Oracle இருக்கு, மைக்ரோசாஃப்ட் SQL இருக்கு, போஸ்ட் GRESQL இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட டேட்டாபேஸ் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்கு. எல்லா டேட்டாபேஸஸுமே ஒரே மாதிரி இருக்காது, உள்ள நிறைய விஷயங்கள் மாறும். இப்படி ஒவ்வொரு டேட்டாபேஸ் ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு ஆர்கிடெக்சரில் இருக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட டேட்டாபேஸ் ப்ராடக்ட் தான் JDBC டிரைவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வருது. இந்த டிரைவர் தான் ஜாவாக்கும் நம்ம டேட்டாபேஸ்க்கும் நடுவில் உள்ள ஒரு பாலம் மாதிரி.
இந்த ஜாவாக்குள்ள JDBC API இருக்கு அதை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம் டேட்டாபேஸ் சைடுல இருந்து ஜாவாக்காகனே JDBC டிரைவர் அப்படிங்கறதை உருவாக்கி இருக்காங்க அதை யூஸ் பண்ணி டேட்டாபேஸை ஜாவா அப்ளிகேஷனோட கனெக்ட் பண்ணிக்கலாம் சோ கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஜாவா இருக்கணும் அந்த டேட்டாபேஸ் இருக்கணும் நடுவுல அந்த குறிப்பிட்ட டேட்டாபேஸ் ப்ரொவைட் பண்ற JDBC டிரைவரும் இருக்கணும் இதெல்லாம் இருக்கு அப்படினா நீங்க டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் மேல ஒரு இமேஜ் கொடுத்திருக்கேன் பாருங்க ஜாவா அப்ளிகேஷன் பிளஸ் JDBC API இதுதான் மொத்தமா நம்ம ஜாவா சைடுல உள்ளது இந்த பக்கம் தனியா டேட்டாபேஸ் இருக்கு அந்த டேட்டாபேஸ் ப்ரொவைட் பண்ற JDBC டிரைவர் தான் ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுது இந்த JDBC டிரைவர்ங்கிறது ஒண்ணும் கிடையாது அதை நீங்க தனியா டவுன்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமா தனியா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும் ஆனா அதை இன்ஸ்டால் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க எந்த டேட்டாபேஸ் ப்ராடக்ட்டை யூஸ் பண்றீங்களோ அந்த டேட்டாபேஸ் ப்ராடக்டோட வெப்சைட்லயோ இல்ல இன்ஸ்டாலர்லயோ தான் இருக்கும் நாம இப்ப இந்த வீடியோல MySQL யூஸ் பண்ண போறோம் அதனால ரொம்ப ஈஸி MySQL இன்ஸ்டாலருக்குள்ள தான் MySQLக்கு தேவையான அத்தனை ப்ராடக்ட்ஸுமே இருக்கும் இந்த JDBC டிரைவருமே அதுக்குள்ள தான் இருக்கும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது ரொம்ப ஈஸி நம்ம ஜாவா அப்ளிகேஷனோட லிங்க் பண்றது ரொம்ப ஈஸி அதை பத்தியெல்லாம் நம்ம இப்ப பேசுவோம் பட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி சாத்தியமாகும் இப்ப ப்ரீ ரிக்வசிட்ஸ்க்கு வரும் நாம இதை ப்ராக்டிக்கலா பண்ணி பார்க்கணும்னா அதுக்கு தேவைப்படுற சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் டூல்ஸ் நான் என்ன யூஸ் பண்றேன் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லணும் அதுக்காக தான் இந்த டாபிக் ஜாவாவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் ஜாவா JDK இருக்கணும் நான் JDK 15 யூஸ் பண்றேன் நீங்க லேட்டஸ்ட் வெர்ஷனே யூஸ் பண்ணலாம் JDK 17 வரைக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் மார்ச்ல 18 வரப்போகுது பெருசா இந்த வெர்ஷன் மாறுறதுனால JDBC சார்ந்த ப்ரோக்ராம்ஸ் எதுலேயுமே எதுவும் மாறாது அதனால நீங்க தாராளமா போய் லேட்டஸ்ட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணலாம் JDKவை எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் என் சேனல்லையும் வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஒருவேளை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை நீங்க போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஜாவாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நோட் பேட்ல ஜாவா ப்ரோக்ராம்ஸ் டைப் பண்றதுக்கு பதிலாக ஒரு ஐடியில டைப் பண்ணும் போது நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும் கோட் கம்ப்ளீஷன்ல இருந்து ஃபார்மேட்டிங்ல இருந்து கலர் வச்சு கீவேர்ட்ஸை பிரிக்கிறதுல இருந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு இன்னும் சொல்ல போனா நம்ம டிரைவரை நம்ம அப்ளிகேஷனோட லிங்க் பண்ணணும் அதை நீங்க நோட் பேட்ல பண்ணீங்கன்னா பெரிய தலைவலியா இருக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் பட் அதுவே நீங்க ஒரு ஐடியை யூஸ் பண்ணி பண்ணும்போது உள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ரொம்ப ஈஸியா லிங்க் பண்ணிட்டு போயிடலாம் நான் இப்ப இன்டெலிஜே ஐடியா அப்படிங்கிற ஐடியை யூஸ் பண்றேன் இந்த JDK இன்ஸ்டால் பண்ண வீடியோ இருக்கு பாருங்க அதுலேயே தான் நான் இன்டெலிஜே ஐடியாவும் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லியிருப்பேன் நான் இந்த ஐடியை யூஸ் பண்றேன் அது இல்லாம எக்லிப்ஸ் நெட் பீன்ஸ் இந்த மாதிரி ஜாவாக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ஐடிஸ் இருக்கு நீங்க இதுல எதை வேணா யூஸ் பண்ணலாம் பட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் இன்டெலிஜே யூஸ் பண்ண போறேன் இப்ப ஜாவாவோட சைட்ல எல்லாமே முடிஞ்சிருச்சு JDK இருக்கு ஒரு ஐடி இருக்கு இதை மொத்தமா வச்சுதான் ஜாவா அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண போறோம் இப்ப டேட்டாபேஸ் சைட்ல ஃபர்ஸ்ட் ஒரு சர்வர் வேணும் நம்ம டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணணும் அதுலதான் MySQL சர்வர் 8 அப்படிங்கிற ஒரு சர்வர் இருக்கு அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் அதை கத்துக்கிறதுக்கும் சரி யூஸ் பண்றதுக்கும் சரி ரொம்ப ஈஸி அதனால நான் MySQL யூஸ் பண்றேன் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் நான் வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஒருவேளை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பார்த்து அதே மாதிரி சர்வரை இன்ஸ்டால் பண்ணா ஒரு கிளையன்ட் சாஃப்ட்வேரும் தேவை ஏன் அப்படின்னா MySQL சர்வர்ல ஸ்டோர் பண்ற அத்தனை டேட்டாவையுமே அக்சஸ் பண்றதுக்கு SQL கமாண்ட்ஸ் எழுதணும் அதை ஒரு கிளையன்ட் சாஃப்ட்வேர்ல தான் எழுத முடியும் இப்போ நம்ம ஜாவா அப்ளிகேஷன்ல SQL கமாண்ட்ஸ் டைப் பண்றோம் பாருங்க நாம எதுல SQL கமாண்ட்ஸை டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றோமோ அதுதான் கிளையன்ட் சாஃப்ட்வேர் இப்போ ஜாவா அப்ளிகேஷன் மூலமா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணா நம்ம ஜாவா அப்ளிகேஷனும் ஒரு கிளையன்ட் சாஃப்ட்வேர் தான் ஆனா ஜாவா அப்ளிகேஷன் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஒரு சில விஷயங்களை ஸ்பெஷலா SQLக்கான கிளையன்ட் சாஃப்ட்வேர் வச்சுதான் பண்ண முடியும் அதனால ஒரு கிளையன்ட் சாஃப்ட்வேர் கட்டாயமா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதையும் MySQL இன்ஸ்டாலர் மூலமாவே பண்ணிக்கலாம் நான் MySQL ஷெல் யூஸ் பண்ண போறேன் ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள உங்களால SQL கமாண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அது இல்லாம ஒரிஜினல் கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கு பாருங்க Windows 10 அதை யூஸ் பண்ணலாம் இல்ல ஒர்க் பெஞ்ச் அப்படின்னு கிராஃபிக்ஸ் பேஸ்டு MySQL கிளையண்ட் இருக்கு அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நான் அந்த வீடியோ MySQL சர்வர் இன்ஸ்டலேஷன் வீடியோல MySQL சர்வர் ஷெல் ஒர்க் பெஞ்ச் இதை எல்லாத்தையுமே தான் இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன் ஸோ ஒரே வீடியோல நீங்க இந்த மூணையுமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நான் MySQL ஷெல் யூஸ் பண்ண போறேன் அவ்வளோதான் அதே மாதிரி கடைசியாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் MySQL கனெக்டர் அதாவது JDBC டிரைவரை தான் MySQL கனெக்டார்னு சொல்றோம் இல்லை கனெக்டார் / J அப்படின்னு சொல்லுவாங்க
இதையும் நாம MySQL இன்ஸ்டாலர் மூலமாவே போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சோ நான் லைவ்லயே காட்றேன் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படினு சொல்லி இது மூலமா நீங்க போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருந்துச்சு அப்படினா நீங்க தாராளமா ஜாவா அண்ட் MySQL ப்ராப்பரா கனெக்ட் பண்ணி JDBC ப்ரோகிராம்ஸ் ஈஸியா எழுத முடியும் இதெல்லாம் தான் ப்ரீ ரிக்விசிட்ஸ் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீதி எல்லா சாஃப்ட்வேர்ஸும் நீங்க வச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க MySQL கனெக்ட் ஆற மட்டும் எப்படி போய் இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன் இங்க நம்ம டெஸ்க்டாப்புக்கு வந்தாச்சு MySQL இன்ஸ்டாலர் ஓபன் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல சில லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாருங்க இது எல்லாமே நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ண ப்ராடக்ட்ஸ் நான் பாருங்க MySQL சர்வர் வச்சிருக்கேன் வர்க் பெஞ்ச் ஷெல் மூணுமே வச்சிருக்கேன் அதே மாதிரி கனெக்டார் ஜே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க சோ நான் ஜாவாக்கான MySQL கனெக்டாரையும் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் பட் நீங்க ஒருவேளை இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இங்க சைட்ல பாருங்க ஆட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இங்க அவைலபிள் ப்ராடக்ட்ஸ்ல MySQL கனெக்டார்ஸ் இருக்கும் அங்க உள்ள பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க கீழே பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸுக்கான கனெக்டார்ஸ் இருக்கும் பட் நம்மளுக்கு தேவை ஜாவாவோடது கனெக்டார் ஸ்லாஸ் ஜேன் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க கனெக்டார் ஜே 8.0 இருக்கு திரும்ப கிளிக் பண்ணுங்க அங்க எதுவுமே எனக்கு காட்டாது ஏன்னா நான் ஆல்ரெடி லேட்டஸ்ட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டேன் 8.0.27 தான் இந்த வீடியோ எடுக்கும் போது லேட்டஸ்ட் வெர்ஷன் உங்களுக்கு ஒருவேளை வேற லேட்டஸ்ட் வெர்ஷன் காட்டுச்சுன்னா அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க எனக்கு காட்டாது பட் லேட்டஸ்ட் வெர்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் ஆரோ வரும் அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும் நான் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன் இப்போ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா இந்த இடத்துல கனெக்டார் ஸ்லாஷ் ஜேன் வந்துடும் இதை கிளிக் பண்ணுங்க கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கும் நீங்க எந்த பாத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதை கவனமா பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இது நம்ம டிரைவரை அப்ளிகேஷனோட லிங்க் பண்ணும் போது தேவைப்படும் ஸோ இதை பார்த்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிருங்க இப்போ நம்ம டிரைவரை இன்ஸ்டால் பண்ண கையோட அதை ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் லிங்க்கும் பண்ணிடலாம் நான் இன்டெலிஜேவா ஆல்ரெடி ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் இதுல ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல ஜாவா ப்ராஜெக்ட் SDK 15 இருக்கு நீங்க என்ன வெர்ஷன் வச்சிருக்கீங்களோ அந்த வெர்ஷன் காட்டும் நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன் திரும்ப நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன் இங்க ப்ராஜெக்ட் நேம் கேக்குது ப்ராஜெக்ட் நேம்ல நான் ஜாவா டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுத்துறேன் ப்ராஜெக்ட் லொகேஷன் மாத்த வேணாம் ஃபினிஷ் கொடுத்துடலாம் ஸோ நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகுது கிரியேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் டிரைவரை லிங்க் பண்ணலாம் உங்களுடைய ப்ராஜெக்ட் ப்ராப்பராக லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே மேலே ஃபைல் போங்க அந்த இடத்துல ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரில் மாடியூல்ஸ்ன்னு இருக்கும் அங்கே போங்க மாடியூல்ஸ்குள்ள டிபெண்டன்சிஸ்ன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க டிபெண்டன்சிஸ்ல இங்க பாருங்க JDKக்கான வெர்ஷன் இருக்கு அது இல்லாம மேல ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கும் ஆட் அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணுங்க அங்க ஜார்ஸ் ஆர் டைரக்டரிஸ்னு இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம JDBC டிரைவர் ஒன்றும் கிடையாது ஒரு ஜார் ஃபைல் அந்த ஜார் ஃபைல லிங்க் பண்ணிட்டா போதும் ஸோ ஜார்ஸ் ஆர் டைரக்டரிஸை கிளிக் பண்ணுங்க அந்த இடத்துல நம்ம இன்ஸ்டால் பாத்துன்னு ஒரு பாத் பார்த்து வச்சோம் பாருங்க அந்த இடத்துக்கு கரெக்டா போங்க இங்கே கனெக்டார் ஜே 8.0ங்கிற ஃபோல்டருக்குள்ள ஜார் ஃபைல் நம்மளுக்கு இருக்கு பாருங்க அந்த ஜார் ஃபைலை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தா இந்த இடத்துல நம்மளுக்கு அது லிங்க் ஆயிரும் லிங்க் ஆன ஃபைலுக்கு அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டு கடைசியாக ஓகே கொடுத்துருங்க இப்போ லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க அந்த இடத்துல MySQL கனெக்டார் ஜாவா 8.0.27.jar அப்படிங்கிறது ப்ராப்பரா லிங்க் ஆயிருக்கணும் லிங்க் ஆயிருந்துச்சுன்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா உங்க அப்ளிகேஷனோட டிரைவரை லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ நாம JDBC ப்ரோக்ராம்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் எல்லாத்தையும் ப்ராப்பரா லிங்க் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா ஒரு புது டேட்டாபேஸை கிரியேட் பண்றது அதுல உள்ள டேபிளை கிரியேட் பண்றது JDBC API ல இருக்கிற கிளாஸஸ் இன்டர்ஃபேஸஸ் எல்லாம் கத்துக்கிட்டு அதை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் பண்றது இதெல்லாம் தான் பார்க்க போறோம் இதை நான் மினிமைஸ் பண்ணிட்டு திரும்ப PDF ஓபன் பண்ணிக்கிறேன்
சோ இந்த இடத்துல நான் டிரைவரை எப்படி லிங்க் பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா PDF லயே கொடுத்திருக்கேன். நீங்க PDF டவுன்லோட் பண்ணிருந்தீங்க அப்படினா அதலயே பார்த்து நீங்க செஞ்சுக்கலாம். இந்த இடத்துல கடைசில எக்ஸ்டர்னல் லைப்ரரீஸ்ல எப்படி கனெக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். இப்போ டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி ஸ்டெப்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது ஒரு JDBC ப்ரோகிராம் எடுத்துறோம் அப்படினா ஒரு குறிப்பிட்ட ஃபார்மட் இருக்கும். அதுக்கு அந்த ஃபார்மட் என்ன அப்படிங்கறத மேலோட்டமா இப்போதைக்கு பாப்போம். அதுக்கு அப்புறம் அத நான் டீடைலா சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், JDBC API யூஸ் பண்ணனும் அப்படினாலே java.sql அப்படிங்கற பேக்கேஜை இம்போர்ட் பண்ணனும். எந்த JDBC ப்ரோகிராம் எடுத்தாலும் java.sql ங்கற பேக்கேஜ் இல்லாம இருக்காது. அத நீங்க டாப்ல இம்போர்ட் பண்ணிருங்க. அதுக்கு அப்புறம் உங்க அப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணனும், ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தணும். அதுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ள இருக்க டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியும், குவெரிஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தணும். அந்த டேட்டாபேஸ் கனெக்ஷனை ஏற்படுத்துறதுக்கு JDBC API-ல நாம யூஸ் பண்ற விஷயங்கள் ரெண்டு. ஒன்னு டிரைவர் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ், கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ். இது என்னங்கிறத நான் பின்னாடி டீட்டெயில்டா சொல்றேன். பட் இதுதான் டேட்டாபேஸுக்கும் உங்க அப்ளிகேஷனுக்கும் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தும். கனெக்ஷனை ஏற்படுத்தியாச்சு, அடுத்ததான் நம்ம வேலை என்ன, SQL queries Java யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். அதான் நம்ம பண்ண போறோம், எக்ஸிக்யூட் குவெரிஸ். இதுக்கு எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணுவோம். அதுக்குள்ள இருக்க மெத்தட்ஸ் அதெல்லாத்தையும் வச்சு உங்களால SQL queries Java அப்ளிகேஷன் மூலமா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். கடைசியா எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு செட் ஆஃப் டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுவீங்கல்ல, அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்றது, டிஸ்பிளே பண்றது, இது எல்லாத்துக்குமே ரிசல்ட் செட் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ குவெரிஸ் எக்ஸிக்யூட் பண்ணால் அது ரிட்டர்ன் பண்ணுற டேட்டாவை ஸ்டோர் அண்ட் ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு நாம ரிசல்ட் செட் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணுறோம். ஃபைனலாக நம்ம வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. கனெக்ஷனை ஏற்படுத்தணும், குவெரிஸ் எக்ஸிக்யூட் பண்ணோம், டேட்டாவை எடுத்தோம், அதை டிஸ்பிளே பண்ணோம், அதோட நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபைனலாக நம்ம ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தணும் பாருங்க, அதை எக்ஸ்பிளிசிட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். அதனால க்ளோஸ் த கனெக்ஷன் அப்படிங்கிறது JDBC ப்ரோக்ராம்ல ஃபைனலாக வரக்கூடிய ஸ்டெப். இதெல்லாம் தான் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்ம ஜாவா அப்ளிகேஷன் மூலமாக ரிட்ரீவ் பண்ணுறோம் பாருங்க டேட்டா, அதை வந்து ரிசல்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். ரிசல்ட் செட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது, அந்த டேபிளில் என்ன டேட்டாவை நம்ம ரிட்ரீவ் பண்ணுறோமோ அதை மொத்தமாக தான் ரிசல்ட் செட் அப்படின்னு கூப்பிடுறோம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த JDBC ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே, முக்கியமாக அதுக்குள்ளே யூஸ் பண்ணுற இன்டர்ஃபேஸஸ், கிளாஸஸ், அதை எல்லாத்தையுமே ஒரு ட்ரை கேட்ச் பிளாக்குள்ளே தான் எழுதணும். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே ஜாவா கத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரை கேட்ச் பிளாக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ரன் டைமில் ஏதாவது எரர் வந்துருச்சு அப்படின்னா நார்மலாக எழுதின ப்ரோக்ராம்ஸ் திடீர்னு ஒன்றுமே சொல்லாமல் நின்றும். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் ட்ரை கேட்ச் பிளாக்கை யூஸ் பண்ணுறோம். ட்ரைக்குள்ள நீங்கள் அந்த JDBC ப்ரோக்ராமை எழுதிட்டு கேட்ச்குள்ளே என்ன எரருங்கிறத சொல்லிட்டீங்கன்னா, ஒருவேளை ஏதாவது எரர் வந்தால் கூட அது கேட்ச் பிளாக்கு போய் எக்ஸப்ஷனை நீட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு டெர்மினேட் ஆகிடும். ஏன் ட்ரை கேட்ச் பிளாக்குள்ளே எழுதணும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். ஏன்னா ஜாவாக்கும் டேட்டாபேஸ்க்கும் நடுவில் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி பாருங்க, அது வந்து கம்பைல் டைமில் வராது. கம்பைல் டைமில் நார்மலாக அப்ளிகேஷன் கம்பைல் ஆயிரும். ரன் டைமில் தான் எக்ஸாக்டாக நம்ம டேட்டாபேஸோட கனெக்ட் ஆகுறது, குவெரிஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது, டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது, ஃபெச் பண்ணுறது, இது எல்லாமே நடக்கும். ஃபைனலாக அந்த அப்ளிகேஷன் எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போ இந்த கனெக்ஷனும் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். அப்படி இருக்கும்போது ரன் டைமில் தான் இது எல்லாம் நடக்குதுங்கிறதுனால எரர்ஸ் வராது, எக்ஸப்ஷன்ஸ் தான் வரும். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் ட்ரை கேட்ச் பிளாக்கை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி ஸ்டெப்ஸ். இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்மளால் ப்ரோக்ராம் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமாக முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு டேட்டாபேஸை வச்சுருக்கணும், அதுக்குள்ளே ஒரு டேபிளை வச்சுருக்கணும். அப்போ தான் அதோட கனெக்ட் பண்ணி அதுக்குள்ளே டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, ரிட்ரீவ் பண்ணுறது, இதெல்லாமே பண்ண முடியும். அந்த டேட்டாபேஸ் டிசைனை எங்கே பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாவா மூலமாகவும் பண்ண முடியும். ஆனால் மேக்சிமம் அதில் பண்ண மாட்டாங்க, கிளையண்ட் சாஃப்ட்வேர்னு நான் சொன்னேன் பாருங்கள், MySQL ஷெல், அதுக்குள்ளே தான் போய் நம்ம பண்ண போகிறோம். அது ஏன் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். ஒன்றும் கிடையாது, இப்போ டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறதோ இல்லை ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறதோ மேனுவலாக ஒரே வாட்டி பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறேன், ஒரே கமாண்ட் தான், டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரே கமாண்ட் தான், அதுக்குள்ள என்னென்ன காலம்ஸ் இருக்கு, அது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுவேன். ஆனால் அதுக்குள்ள இருக்க டேட்டா பல லட்சக்கணக்கான டேட்டா இருக்கலாம், அது எல்லாமே நம்மளால மேனுவலாக உட்காந்து என்டர் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அந்த இடத்துல தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் ஆகுது. இப்போ யூசர் பார்க்கும்போது ஒரு லாகின் ஸ்க்ரீன் தான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுறாங்க, அது வந்து நம்மளுக்கு வருது,
நாம மேனுவலா ஒவ்வொரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டையும் உட்காந்து டேட்டாபேஸ் குள்ள என்டர் பண்ணிட்டு இருந்தோம்னா வேலை முடியாது. அப்ப என்ன பண்ணும், அந்த யூசர் எப்ப யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்றாரோ அப்பவே அது உடனே போய் இன்சர்ட் ஆகணும் டேட்டாபேஸ்ல. அதுக்காக தான் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்றது. அப்படி பார்க்கும்போது டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதையோ இல்ல ஒரு டேபிள் கிரியேட் பண்றதையோ நாம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமா பண்ணணுங்கிற அதிக அவசியம் கிடையாது. தேவனா பண்ணலாம், பட் அதிக அவசியம் கிடையாது. ஆனா இன்சர்ட் பண்றது, அப்டேட் பண்றது, டெலீட் பண்றது, ரிட்ரீவ் பண்றது, இது எல்லாமே அந்த டேபிளுக்குள்ள இருக்கிற டேட்டா சார்ந்தது. அந்த டேட்டா ஒன்னு கிடையாது, ரெண்டு கிடையாது, மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கு போகலாம். அந்த மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸை மேனுவலா ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் மேக்சிமம் இந்த நாலு ஆப்ரேஷன்ஸையும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமா பண்றோம். இதான் காரணம் கிரட் ஆப்ரேஷன்ஸை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமா பண்றதுக்கும் டேட்டாபேஸ் டேபிள் டிசைன் எல்லாத்தையுமே நார்மலா மேனுவலா பண்றதுக்கும். ஓகே, இப்போ நான் MySQL ஷெல்ல ஓபன் பண்ணி என்னென்னலாம் பண்ணுங்கிறத சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு லைவாகவே நான் அதை பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் MySQL ஷெல் ஓபன் பண்ணிக்கணும். அதில் பேசிக்காக JavaScript மோட்ல தான் டிஃபால்ட்டாக இருக்கும். அதை மாற்றணும் அப்படின்னா \SQL அப்படின்னு கொடுத்து மாற்றணும். மாற்றினா SQL மோடுக்கு மாறிடும். அப்புறம் சர்வரோட கனெக்ட் பண்ணும். ஏன்னா MySQL ஷெல்லு ஒரு கிளையண்ட் ப்ரோக்ராம் தான். இப்போ ஜாவாவில் எப்படி டிரைவர் மேனேஜர் கனெக்ஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாபேஸோட நம்ம அப்ளிகேஷனை கனெக்ட் பண்ணுறோம், அதே மாதிரி தான் MySQL ஒரு கிளையண்ட் ப்ரோக்ராம். அதை கனெக்ட் பண்ணணும்னா அதுக்கு குறிப்பிட்ட ஒரு கமாண்ட் இருக்கு, அதுதான் \connect அப்படின்னு கொடுத்து root@localhost கொடுக்கணும். ரூட்டுங்கிறது இந்த இடத்துல யூசர் நேம். நீங்க MySQL இன்ஸ்டால் பண்ணும் போதே தெரியும் ரூட்டுங்கிறது தான் உங்க டிஃபால்ட் யூசர் நேமா இருக்கும், சூப்பர் யூசர் மாதிரி. அது இல்லாம நீங்க எத்தனை யூசர் நேம்ஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம், பட் ரூட்டுங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி அட்டுன்னு கொடுத்து லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்துருக்கேன். லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, உங்களுடைய சர்வரும் கிளையண்ட்டும் ஒரே சிஸ்டம்குள்ளே இருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சர்வர் வேற சிஸ்டம்லையும் கிளையண்ட்டு நம்ம லேப்டாப்னு வச்சுக்கோங்க, அந்த சர்வருடைய ஐபி அட்ரஸை கொடுக்குற மாதிரி வரும். ஆனால் அந்த சர்வரும் நம்ம சிஸ்டம்லே இருக்கு அப்படிங்கிறதுனால நாம லோக்கல் ஹோஸ்ட்னு குறிப்பிடுறோம். ஒரிஜினல் ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸில் சர்வர் தனியாக இருக்கும், அங்கே ஐபி அட்ரஸ்லாம் கொடுத்துப்போம். நாம சும்மா பேசிக் லெவலில் நடத்துறதுக்காக தான் வச்சுருக்கோங்கிறதுனால MySQL சர்வர் ஒரே சிஸ்டமில் இருக்கு, MySQL கிளையண்ட்டும் அதே சிஸ்டமில் இருக்கு. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு குறிப்பிடணும். இப்படி குறிப்பிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். எதுக்கான பாஸ்வேர்டு? ரூட்டுக்கான பாஸ்வேர்டு. நீங்கள் MySQL இன்ஸ்டால் பண்ணும் போதே அந்த ரூட்டுக்கான ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க, அதை டைப் பண்ணணும். டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டை சேவ் பண்ணணுமா என்னன்னு சொல்லி கேட்கும். தேவையில்லை அப்படின்னா என் கொடுத்து நோ கொடுத்துக்கோங்க. என் கொடுத்தீங்கன்னா நோன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் MySQL ஷெல்ல சர்வரோட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். சர்வரோட நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டாலே SQL கமாண்ட்ஸை நீங்கள் ஈஸியாக எழுத முடியும். சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்க டேட்டாவை உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ அந்த சர்வருக்குள்ள பல டேட்டாபேசஸ் இருக்கும். நீங்கள் குறிப்பிட்டு ஒரு நேரத்தில் ஒரு டேட்டாபேஸில் தான் ஒர்க் பண்ண முடியும். அந்த டேட்டாபேஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். நாம் என்ன பண்ண போகிறோம்? புதுசாக ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். அந்த டேட்டாபேஸை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரியேட் டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்து டேட்டாபேஸ் நேமை கொடுக்கணும். அந்த டேட்டாபேஸ் நேம் நான் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பாருங்கள் கிரியேட் டேட்டாபேஸ் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருப்பேன். கொடுத்து முடிச்சுட்டு ஷோ டேட்டாபேசஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன்னா என்கிட்ட இருக்கிற மொத்த லிஸ்ட் ஆஃப் டேட்டாபேசஸ் வரும். அதில் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற டேட்டாபேஸ் என்கிட்ட இருக்குது. அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். நீங்களும் MySQL ஷெல் ஓப்பன் பண்ணி அதை கிரியேட் பண்ணிடுங்க. நான் ஒரு வாட்டி எக்ஸாம்பிளுக்கு கண்டிப்பாக MySQL ஷெல் ஓப்பன் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் காட்டுறேன். அதே மாதிரி அந்த டீட்டெயில்ஸுங்கிற டேட்டாபேஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த டிஃபால்ட் ஒரு டேட்டாபேஸை யூஸ் பண்ணுன்னு சொன்னல, அதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா \use கொடுத்து டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற அந்த டேட்டாபேஸ் நேமை கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல அந்த லிங்க் வரும்போதே டீட்டெயில்ஸ் அப்படின்னு சேர்ந்து தான் வரும். ஸோ நாம் இப்போ அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்கோம்னா தான் அதுக்குள்ளே இருக்க டேபிள்ஸை நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். அந்த டேபிள்குள்ளே இருக்கிற டேட்டாவை நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்த டேட்டாபேஸை லோட் பண்ணுற வரைக்கும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ப்ராக்டிக்கலாக காட்டுறேன். இங்கே டெஸ்க்டாப்பில் MySQL ஷெல்லுக்கு சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ MySQL ஷெல் லோட் ஆயிடுச்சு. பாருங்க, நான் சொன்ன மாதிரியே டிஃபால்ட்டாக JavaScript மோட்ல இருக்கு. \SQL அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா SQL மோடுக்கு வந்துருச்சு. இப்போ SQL மோட்ல நம்ம சர்வரை கனெக்ட் பண்ணோம்.
backslash connect space root at localhost. குடுத்து enter குடுத்தேன்னா password கேக்குது. நான் MySQL அப்படின்னு சிம்பிளா password வச்சிருக்கேன். ஏன்னா நான் ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ்க்கு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணல, சும்மா டீச்சிங் பர்பஸஸ்க்காக தான் வச்சிருக்கேங்கிறதுனால சிம்பிளா பாஸ்வேர்டு வச்சிருக்கேன். இப்போ என்டர் கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் ஸ்டோர் பண்ணணுமான்னு கேக்குது. நான் என் கொடுத்து நோ அப்படிங்கறத சொல்லிடுறேன். இப்ப பாருங்க, நம்ம சர்வரோட கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததா டேட்டாபேஸை கிரியேட் பண்றது எப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டேங்கிறதுனால அதே பேர்ல ஒரு டேட்டாபேஸ கிரியேட் பண்ண முடியாது. நீங்க கிரியேட் ஸ்பேஸ் டேட்டாபேஸ் ஸ்பேஸ் டேட்டாபேஸ் நேம் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்து செமிகோலன் வைங்க. மறக்காம செமிகோலன் வைங்க. ஏன்னா இந்த மாதிரி பேக் ஸ்லாஷ் கமாண்ட்ஸ் இருக்கு பாருங்க, அங்கெல்லாம் நான் செமிகோலன் வச்சிருக்க மாட்டேன். ஆனா நார்மல் எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ்க்கு செமிகோலன் கொடுத்தே ஆகணும். ஸோ கட்டாயமா கிரியேட் டேட்டாபேஸ் ஸ்பேஸ் டேட்டாபேஸ் நேம் கொடுத்துட்டு செமிகோலன் வச்சு என்டர் கொடுங்க. டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆன டேட்டாபேஸை பார்க்கணும் அப்படின்னா ஷோ ஸ்பேஸ் டேட்டாபேசஸ் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்து இப்போ நான் செமிகோலன் வைக்கிறேன் பாருங்க, ஏன்னா இது நார்மல் எஸ்கியூஎல் கமாண்ட். என்டர் கொடுத்தேன்னா ஒரு டேபிள் ரிட்டர்ன் ஆகுது. அந்த டேபிளுக்குள்ள டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸ் நேம் இருக்கு. ஏன்னா நான் இதை ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டீடைல்ஸுங்கிறது வந்துடும். இப்போ அந்த டீடைல்ஸை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பேக் ஸ்லாஷ் யூஸ் டேட்டாபேஸ் நேம் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ இது பேக் ஸ்லாஷ் கமாண்டுங்கிறதுனால செமிகோலன் தேவையில்லை. என்டர் கொடுக்குறேன். பாருங்க, இந்த இடத்துல டீடைல்ஸ் அப்படிங்கிறது லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் இனிமே ஏதாவது டேபிள் புதுசாக கிரியேட் பண்ணேன் அப்படின்னா டீடைல்ஸ் அப்படிங்கிற டேட்டாபேஸ்க்குள்ள தான் அந்த டேபிள் ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரைக்கும் ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிச்சிட்டேன். இப்போ டீடைல்ஸ்க்குள்ள எஸ்டியூடி அப்படிங்கிற ஒரு புது டேபிளை கிரியேட் பண்ணணும். நான் அந்த டேபிளையும் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். பட் அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதையும் நான் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஒரு புது டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கிரியேட் டேபிள் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல அந்த கமாண்டை கொடுத்துருக்கேன் பாருங்க. கிரியேட் டேபிள் எஸ்டியூடி அப்படிங்கிறது அந்த டேபிள் நேம். நீங்க என்ன டேபிள் நேம் வேணா வைக்கலாம், பட் இப்போதைக்கு எந்த கன்ஃபியூஷனும் வேணாங்கிறதுனால எஸ்டியூடின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிராக்கெட் ஓபன் பண்றேன். அதுக்குள்ள நம்ம டேபிள்ல உள்ள காலம்ஸை டேட்டா டைப்போட டிஃபைன் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் காலம் ஆர் நோ அப்படின்னு வச்சிருக்கேன். அந்த ஆர் நோங்கிறது ஒன்றும் கிடையாது, அதுக்குள்ள ரோல் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுவோம். அந்த ரோல் நம்பர்ஸ் என்ன டேட்டா டைப்? இன்ட் டேட்டா டைப். இன்ட்னா இன்டீஜர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பக்கத்திலே பிரைமரி கீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பிரைமரி கீங்கிறது அந்த குறிப்பிட்ட காலமுக்கான ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். அதாவது அந்த காலம்ல யூனிக் வேல்யூஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா நார்மலாக பாருங்க, ரோல் நம்பர் ஐடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூனிக்காக தான் இருக்கும். அது ரெண்டு பேருக்கு சேமாக இருக்கவே முடியாது. அந்த நேரத்தில் தான் நம்ம பிரைமரி கீ டிஃபைன் பண்ணும். ஒன்று யூனிக்காக இருக்கும், இன்னொன்று அந்த காலமில் எந்த டீட்டெயிலையுமே நீங்கள் நல்லா அதாவது எம்டியாக விட முடியாது. அதனால தான் பிரைமரி கீ கொடுக்குறோம். ரெண்டாவதாக இன்னொரு காலம் கொடுத்துருக்கேன் பாருங்க, எஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரி எஸ் நேம்னு நேம் வச்சுருக்கேன். அது என்ன டைப்னா வேர் கேர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஜாவாவில் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, அதை தான் எஸ்கியூஎல்ல வேர் கேர்னு சொல்லுவோம். உள்ள வேர் கேருக்கான சைஸும் கொடுக்கணும் ப்ராக்கெட்டில். நான் 30 கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன் வச்சாச்சு. மேக்ஸிமம் உங்களுக்கு எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒருவேளை தெரியல அப்படின்னா இதை டைப் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். இப்போ இதை டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த டேபிள் ரெண்டு காலமோட கிரியேட் ஆகிடும். என்னென்ன டேட்டா டைப்புங்கிறது தெரியும். ப்ரைமரிக்கு ஒரு காலமுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ டீடைல்ஸ் அப்படிங்கிற டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்கிற டேபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எப்படி மேலே ஷோ டேட்டா பேசஸ்ன்னு கொடுத்தோம், அதே மாதிரி ஷோ டேபிள்ஸுங்கிற கமாண்ட் கொடுத்தா டீட்டெயில்ஸ்குள்ளே இருக்கிற எல்லா டேபிள்ஸுமே டிஸ்பிளே ஆகும். இன்னொன்று, அந்த டேபிளுக்குள்ளே என்னென்ன காலம்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஇஎஸ்சி ஸ்பேஸ் அந்த டேபிள் நேமை கொடுத்து செமிகோலன் வச்சிங்கன்னா அந்த டேபிளை டிஸ்கிரைப் பண்ணி காட்டும். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கமாண்ட் டேபிளை கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை நான் ஏற்கனவே பண்ணிட்டேங்கிறதுனால இப்போ லைவில் காட்ட மாட்டேன். அதுக்கப்புறம் ஷோ டேபிள்ஸ்னு கொடுத்தா எஸ்டியூடி அப்படிங்கிற ஒரே டேபிளை நம்ம டீடைல்ஸில் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது டிஸ்பிளே ஆகுது. அப்புறம் டிஇஎஸ்சி எஸ்டியூடி அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த டேபிளில் உள்ள காலம்ஸ் என்னென்ன, அதோட டேட்டா டைப் என்ன, அதே மாதிரி கீங்கிற காலமில் ஆர் நோக்கு நேராக ப்ரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது ப்ரைமரி கீயை குறிக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளால் MySQL ஷெல்லில் பண்ணிக்க முடியும். இப்போ அதையும் நான் ஒரு வாட்டி லைவில் காட்டிடுறேன்.
So in the edathula details nam ready ah irukum na yerkenave sonna mari table create panikonga proper ah command edhayume maathiradinga exact ah kudukano appo dhaan correct ah varum ipo na show tables appdinu kudukuren semicolon vachi enter kudutena paarenga details abingra database la stud ingra table irukku adhe mari desc desc na onukku edhu describe appdinu artham desc stud appdinu kudukuren குடுத்தா நாங்க என்ன ஸ்கிரீன்ஷாட்ல காட்டனோ அதுதான் டிஸ்ப்ளே ஆகுது இப்படி நாம MySQL ஷெல் யூஸ் பண்ணி டேட்டாபேஸ கிரியேட் பண்ணோம் அதுக்குள்ள ஒரு டேபிளையும் கிரியேட் பண்ணி காலம்ஸ் எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணியாச்சு டேட்டாவை உள்ள இன்சர்ட் பண்றது அப்டேட் பண்றது டெலீட் பண்றது ரிட்ரீவ் பண்றது இது எல்லாமே ஜாவா மூலமா பண்ண போறோம் ஏனா அத தான் நாம கத்துக்கவே வந்திருக்கோம் இந்த வீடியோட நோக்கமே அதான் JDBC ஓட நோக்கமும் அதுதான் ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் மூலமா இந்த குவெரிஸ் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்றோம் மேனுவலா பண்றதுக்கு பதிலா सो नम वे मुड़ी टेबले डिजन पड़िया क्विट पड़े बैक स्लैश क्यू अब कुछ क्विट आना इन क्विट पड़े ऐसा जावा यूस पड़ी ना डेटावल इंसर्ट पड़े और वाटी करेक्टा अभी शेल मूलम वो चेक पड़ो ना क्विट पड़ा सूमा मिनिम पड़ी करें इन जावा अप्लिकेशन क्रियेट पड़िया डेटाबेस ड्राइवर लिंक पड़ियामारी MySQL शेल मूलम और डेटाबेस அதுக்குள்ள ஒரு புது டேபிளையுமே டிஃபைன் பண்ணிட்டோம் இனிமே JDBC API குள்ள இருக்கிற கிளாसेस மெத்தட்ஸ் இன்டர்ஃபேसेस இது எல்லாத்தையுமே எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத தெரிஞ்சுகிட்டு புரோகிராம்ஸ் நம்ம லைவ்ல பாப்போம் சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி JDBC புரோகிராம்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட விஷயம் தான் திரும்ப திரும்ப நடக்கும் ஃபர்ஸ்ட் java.sql இம்போர்ட் பண்ணனும் அது ஒரே லைன்ல பண்ணிரலாம் அதுக்கு அப்புறம் நான் சொன்னது டேட்டாபேஸோட உங்க java அப்ளிகேஷனை கனெக்ட் பண்ணனும் அப்படினு मूलमा पड़ना ड्राइवर मैनेजर क्लास अंड कनेक्शन इंटरफेस यूस पड़ी पड़लां नम इीटेलटा पाकपर सो और कनेक्शन एप्ली फर्स्ट ड्राइवर मैनेजर अभी क्लास यूस पड़ रोम और कनेक्शन उद्यूस पड़ रोम कनेक्शन अभी कैटा टेपी यापक इंटीजर एपड़ी इंटीजर नंबर यापको स्ट्रिंग अब एपड़ी आलफबेट नंबर्स आलफा न्यूमेरिक कैरेक्टर्स यापको अदमारी कनेक्शन अब डेटाबेस जावा अप्लिकेशन अंदर इंस्टेंस और कनेक्शन अदटेल अनेक्शन अब इन फर्स्ट गेट कनेक्शन अभी मेतड पीजिकन ड्राइवर मैनेजर क्लास को मेतड गेट कनेक्शन मेतड को ले मूणु आर्ग्यूमेंट्स को कनेक्शन यूआरएल अब அது ஒவ்வொரு டேட்டாபேஸ் ப்ராடக்ட்டுக்கும் ஸ்பெசிபிக்கா இருக்கும் MySQL க்கு சொல்லிட்டு ஒரு கனெக்ஷன் URL இருக்கும் அத கனெக்ஷன் URL இல்ல கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எப்படி வேணா சொல்லலாம் எந்த புரோகிராமர் ஜாவாவோட MySQL கனெக்ட் பண்ண நினைச்சாலும் அந்த குறிப்பிட்ட MySQL க்கான கனெக்ஷன் URL தான் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இரண்டாவது ஆர்கியூமென்ட் யூசர் நேம் நான் ஏற்கனவே சொல்லிருந்தேன் ரூட் தான் நம்மளுடைய யூசர் நேம் அப்படினு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி பாஸ்வேர்ட் உங்க ரூட்டுக்கான பாஸ்வேர்ட் நீங்க என்ன கொடுத்திருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க ना சொல்லிருந்த MySQL அப்படினு சொல்லிட்டு சோ நான் அதையே கொடுத்துப்பேன் இப்போ இந்த driver manager.get connection னு கொடுத்து உள்ள இந்த மூணு ஆர்கியூமென்ட்ஸ் ஏ கொடுத்துட்டீங்கன்னா மொத்தமா இந்த get connection method அத process பண்ணி ஃபைனலா ஒரே ஒரு connection object return பண்ணும் சோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே ஒன்னு சேர்ந்தது தான் ஒரு connection அந்த connection இந்த அப்ளிகேஷனுக்கும் அந்த குறிப்பிட்ட டேட்டாபேஸுக்கும் நடுவுல உள்ள connection அத return பண்ணும் அந்த connection object ஒரு கனெக்ஷன் இன்டர்ஃபேஸ் குள்ள ஸ்டோர் பண்ணனும் அத தான் மொத்தமா ஒரே லைன்ல இங்க கொடுத்துறோம் கனெக்ஷன் அப்படினு சொல்லிட்டு அந்த இன்டர்ஃபேஸ்க்கான ஒரு ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணிருக்கோம் அத எதுக்கு ஈக்குவேட் பண்ணிருக்கோம் பாருங்க driver manager.get connection னு கொடுத்து உள்ள கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் ஆர்கியூமென்ட் இரண்டாவது யூசர் நேம் மூணாவது பாஸ்வேர்ட் சோ என்ன பண்ணோம் இந்த get connection இத மொத்தமா சேர்த்து ஒரு கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்ட ரிட்டர்ன் பண்ணோம் அந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் இந்த சிங்கற கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்ல போய் ஸ்டோர் ஆயிரும் सो அந்த சீங்கற கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்ல தான் நம்ம அப்ளிகேஷனுக்கும் டேட்டாபேஸ்க்கும் நடுவுல உள்ள கனெக்ஷன் இருக்கு ஏன் இத ஸ்டோர் பண்ணனும் அப்படினா இத தான் பின்னாடி SQL queries எக்ஸிக்யூட் பண்றதுக்கு 퍼மிஷன் தரதுக்காக யூஸ் பண்ணுவோம் அது என்னங்கறத நான் சொல்றேன் இது எவ்வளவு யூஸ்புல்ங்கறது உங்களுக்கு பின்னாடி போக போக தெரியும் இத எங்க யூஸ் பண்றோம் தெரிஞ்சா உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும் சோ இந்த லைன தான் நம்ம காமனா எல்லா JDBC புரோகிராம்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறோம் என்ன அது கனெக்ஷன் C அப்படினு கொடுத்துட்டு driver manager.get connection உள்ள மூணு ஆர்கியூமெண்ட்ஸ் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இல்ல கனெக்ஷன் URL இப்படி வேணா சொல்லிக்கலாம் இரண்டாவது யூசர் நேம் மூணாவது பாஸ்வேர்ட் இப்போ கனெக்ஷன் URL அப்படினு சொன்னா MySQL க்கு இங்க நான் கொடுத்திருக்கேன் பாருங்க அதுதான் கனெக்ஷன் URL ஃபர்ஸ்ட் JDBC னு எழுதி இருக்கேன்
இது அந்த ஏபிஐயோட பேர் அப்படியே கொடுத்துடணும். அப்புறம் ஒரு கோலன் MySQL கொடுத்துருக்கேன், அது டேட்டாபேஸ் ப்ராடக்ட். இங்கே MySQLஆ இல்லை மைக்ரோசாஃப்ட் SQLஆ ஆரக்கிளா அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். அடுத்ததாக கோலன் போட்டு ரெண்டு ஸ்லாஷ் இருக்குது, லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்துருக்கோம். லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த சர்வர் எங்கே இருக்குங்கிறத பொறுத்து. வேறு சிஸ்டமில் இருந்தால் அந்த ஐபி அட்ரஸ் கொடுக்குற மாதிரி வரும். திரும்பவும் 3306னு இருக்குது, இந்த 3306ங்கிறது போர்ட் நம்பர், நெட்வொர்க் சார்ந்த விஷயம். ஃபைனலாக இன்னொரு ஸ்லாஷ் கொடுத்து டேட்டாபேஸ் நேம்னு இருக்குது. நம்ம டீட்டெயில்ஸ்ன்னு கிரியேட் பண்ணோம் ஞாபகம் இருக்கா, அந்த டீட்டெயில்ஸுங்கிற டேட்டாபேஸ் நேம் இந்த இடத்துல கொடுக்கும்போது நம்மளுடைய அப்ளிகேஷன் அந்த டீட்டெயில்ஸுங்கிற டேட்டாபேஸோட லிங்க் ஆயிரும். அப்போ அந்த டீட்டெயில்ஸுங்கிற டேட்டாபேஸ்க்குள்ள நம்மளால எல்லா டேபிள்ஸையும் அதுக்குள்ளே இருக்க டேட்டாஸையும் ஜாவா அப்ளிகேஷன் மூலமாகவே அக்சஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த கனெக்ஷன் யூஆர்எல் யூஸ் பண்ணுறோம். மொத்த டீட்டெயில்ஸுமே ஒரே யூஆர்எல்குள்ளே வந்துருச்சு பாருங்க, இதுக்காக தான் நம்ம கனெக்ஷன் யூஆர்எல் யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி மற்ற டேட்டாபேஸுக்கு வெவ்வேறு மாதிரி யூஆர்எல் வரும். இப்போ பாருங்கள் ஆரக்கிளுக்கு வேறு மாதிரி இருக்குது பாருங்க. அதே மாதிரி போஸ்ட் GREsQLனு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதுக்கு இந்த கனெக்ஷன் யூஆர்எல் யூஸ் பண்ணுவோம். பட் நாம MySQL தான் யூஸ் பண்ண போகிறோங்கிறதுனால இதுதான் எல்லாத்துக்குமே காமன். என்ன ஒன்று, நீங்கள் டேட்டாபேஸ் நேமை மாற்றிருந்தீங்க அப்படின்னா அந்த பேரை கரெக்டாக கொடுக்கணும். மற்றபடியும் இது எல்லாமே காமனாக தான் இருக்கும். இதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கலாம், இல்லை நெட்லேருந்து சர்ச் பண்ணி அப்படியே காப்பி பண்ணி எடுத்து ப்ரோக்ராம்குள்ளே போட்டுக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ இப்படி தான் ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணணும். கனெக்ஷனை கிரியேட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தது உங்களால் குவெரிஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது, டேட்டா ஃபெச் பண்ணுறது, இது எல்லாமே பண்ண முடியும். கனெக்ஷனை தூக்கிட்டீங்கன்னா JDBC-ல ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கனெக்ஷன் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ். அதே மாதிரி இங்கே கனெக்ஷன் சீன்னு வச்சுருக்கேன், இங்கே ஆப்ஜெக்ட் நேம் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம், உங்கள் பேரை கூட வச்சுக்கலாம், எனி வேலிட் வேரியபிள் நேம். பட் COON இந்த மாதிரிலாம் வச்சிங்க அப்படின்னா அது ஒரு கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் தான் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்குங்கிறதுனால தான் COON இந்த மாதிரி யூஸ் பண்ண சொல்கிறேன். இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன், இந்த ப்ரோக்ராமை தான் நான் லைவாக டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமை மேலோட்டமாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டாப்ல பாருங்க java.sql.star அப்படின்னு சொல்லி இம்போர்ட் பண்ணியிருக்கோம். டாட் ஸ்டார்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். java.sql பேக்கேஜ்குள்ள இருக்கிற மொத்த கிளாசஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பெர்மிஷன் கொடுக்க தான் இந்த டாட் ஸ்டாரை யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், டேட்டாபேஸ் கனெக்ட் அப்படின்னு சொல்லி, அதுக்குள்ள மெயின் ஃபங்க்ஷன். அதுக்குள்ள நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ட்ரை கேட்ச்குள்ள தான் எழுதணும் அப்படின்னு. ஸோ ட்ரை கேட்ச் பிளாக் எழுதியிருக்கோம். அதுக்குள்ளே பாருங்க, நான் டைரெக்டாக கெட் கனெக்ஷன் மெத்தட்குள்ளே வேல்யூஸை கொடுக்கல, ஏன்னா ரொம்ப நீளமாக போகுங்கிறதுனால மூணு ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஒன்று யூஆர்எல், ரெண்டாவது யூசர், மூணாவது பாஸ். யூஆர்எல்ல நம்ம கனெக்ஷன் யூஆர்எல்ல கொடுத்தாச்சு. அதில் பாருங்க டேட்டாபேஸ் நேம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி யூசர் நேம்ல ரூட்டு, பாஸ்ல MySQL கொடுத்தாச்சு. இப்போ கனெக்ஷன் கொடுத்து கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் நேமு COON வச்சுக்கிட்டேன். நீங்கள் சி அப்படின்னு கூட வச்சுக்கலாம், இல்லை என்ன வேணால் வச்சுக்கலாம். ஈக்குவல் டு கொடுத்து டிரைவர் மேனேஜர் டாட் கெட் கனெக்ஷன் உள்ள இந்த மூணு வேல்யூஸையுமே ஆர்கியூமெண்ட்ஸாக பாஸ் பண்ணியிருக்கேன். இப்படி பாஸ் பண்ணிட்டா என்ன ஆகும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் ஆகும், அது இந்த COON அப்படிங்கிறதுக்குள்ளே ஸ்டோர் ஆயிரும். இப்போ அதுக்கடுத்ததாக நாம் குவெரிஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதோ டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணுறதோ இன்னும் கற்றுக்கலை. இப்போதைக்கு நம்ம செக் பண்ண போகிறது என்ன, டேட்டாபேஸோட நம்மளுடைய அப்ளிகேஷன் கனெக்ட் ஆகுதா இல்லையா, அவ்வளோதான் நம்ம செக் பண்ண போகிறோம். அதனால இந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணி டேட்டாபேஸ் கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லிங்கிற ஒரு மெசேஜை மட்டும் பிரிண்ட் பண்ணுறோம். ஒருவேளை இந்த லைன் தப்பாச்சுன்னா நேராக கேட்சுக்கு வந்துடும். தப்பாகல சக்ஸஸ்ஃபுல்னா டேட்டாபேஸ் கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லிங்கிற மெசேஜ் வரும். வந்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னா ஃபைனலாக கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ COON.close அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. இந்த க்ளோஸுங்கிற மெத்தட் கனெக்ஷன் இன்டர்ஃபேஸில் உள்ள ஒரு மெத்தட் தான். இதை கொடுத்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷனுக்கும் டேட்டாபேஸ்க்கும் நடுவில் உள்ள கனெக்ஷன் கட் ஆகிடும். இதை கொடுக்காமல் விட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகும்போது கனெக்ஷன் கட் ஆக தான் போகுது. பட் அது கொஞ்சம் மெமரி வேஸ்ட் ஆகும், அதனால தான் இதை எக்ஸ்பிளிசிட்டாக எப்போவுமே க்ளோஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த க்ளோஸ் மெத்தடை கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பண்ணியாச்சு. கேட்ச் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கோம், உள்ளே ஒரே ஒரு மெசேஜ் நாட் கனெக்டட் அப்படின்னு கொடுத்துருக்கோம், அவ்வளோதான் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை இப்போ நாம லைவாக இன்டெலிஜென்ட்ல எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே SRC அப்படிங்கிற ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணுங்க, நியூ ஜாவா கிளாஸ், டேட்டாபேஸ் கனெக்ட் அப்படின்னே வச்சுக்கலாம். என்டர் கொடுத்தா அந்த கிளாஸ் கிரியேட் ஆகிடும்.
இப்போ நான் ப்ரோக்ராமை ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்கிறதுனால அதை பிட் பை பிட்டாக டைப் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ப்ரோக்ராம் அப்படியே பேஸ்ட் பண்ணியாச்சு. இதை ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா நேராக கோடுக்கு போயிட்டு இங்கே ரீஃபார்மேட் கோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நீட்டாக அப்படியே ஃபார்மேட் ஆகிடும். இங்கே பாருங்கள், மூணு ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் இருக்குது, கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், டேட்டா பேஸ் கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லிங்கிற மெசேஜ் வரும், ஃபைனலாக கனெக்ஷன் டாட் க்ளோஸ், கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ரன் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ரன் டேட்டா பேஸ் கனெக்ட் டாட் மெயின் இதை கொடுத்துக்கிறேன். பாருங்கள் நம்ம அவுட்புட் வந்துருச்சு. எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்கிறதுனால டேட்டா பேஸ் கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ ஒருவேளை நாம கொடுத்த இந்த மூணு டீடைல்ஸ்ல ஏதாவது ஒன்று தப்பா இருந்துட்டா கூட கன்ஃபார்மா நாட் கனெக்டட் அப்படிங்கிற மெசேஜ் தான் வரும். அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ பாருங்க, நான் யூஆர்எல்ல தப்பு பண்றேன், டீடைல்ஸ்க்கு பக்கத்துல ஒரு ஆர் கொடுத்துடுறேன். இப்போ டீடைல்ஸ் ஆர் அப்படிங்கிற டேட்டா பேஸ் நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. இப்போ இதை நான் திரும்ப ரன் பண்றேன், மேல இந்த ட்ரையாங்கிள் சிம்பிளை கிளிக் பண்றேன், பாருங்க நாட் கனெக்டட் அப்படின்னு வருது. நான் இப்ப யூசர் நேம்ல திரும்ப தப்பு பண்றேன், அதே நாட் கனெக்டட் தான் வரும். அதே மாதிரி தான் பாஸ்வேர்டும் தப்பாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக நாட் கனெக்டட் தான் வரும். பட் எல்லாமே கரெக்டாக இருந்தால் இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கு, டேட்டா பேஸ் கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் JDBC ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஒன்றும் கிடையாது, ஒரு கனெக்ஷனை உருவாக்கி டேட்டா பேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். இனிமே போக போக SQL queries-ஐ எக்ஸிக்யூட் பண்றது எப்படி, ஸ்டேட்மெண்ட் இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். இப்போ இதை மினிமைஸ் பண்ணிட்டு திரும்ப PDF போய்க்கலாம். ஸோ SQL queries-ஐ எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் இருக்கணும், அது நம்ம கிட்ட ரெடியா இருக்கு. அடுத்ததா ஸ்பெஷலா queries-ஐ எக்ஸிக்யூட் பண்றதுக்குன்னே யூஸ் பண்ற இன்டர்ஃபேஸ் தான் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ். அந்த ஸ்டேட்மெண்ட் இன்டர்ஃபேஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், அதுக்குன்னு queries-ஐ எக்ஸிக்யூட் பண்றதுக்கான பெர்மிஷனை கொடுக்கணும். அந்த பெர்மிஷன் எது மூலமா கிடைக்கும், கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்குள்ள இருக்கிற கிரியேட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மெத்தட் மூலமா தான் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம்னு. ஏன்னா கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் இருந்தாதான் அதுக்குள்ள இருக்க மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் இன்டர்ஃபேஸுக்கு குவெரிஸை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான பெர்மிஷன் கிடைக்கும். அந்த கிரியேட் ஸ்டேட்மெண்ட் மெத்தட் என்ன பண்ணும், ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணும். அந்த ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்டை இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட்ல இருக்க மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால SQL கமாண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ பாருங்க இந்த லைனை பாருங்க, ஸ்டேட்மெண்ட் ST அப்படின்னு வச்சிருக்கேன், ஈக்குவல் டு சிங்கிறது அந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் டாட் கிரியேட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும், இந்த கிரியேட் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்டர்ஃபேஸ் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணும், அதை இந்த ST ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ST ஆப்ஜெக்ட்டுக்கு SQL கமாண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் கிடைச்சாச்சு. இதை வச்சு நாம SQL கமாண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கு ரெண்டு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டு மெத்தட்ஸும் ஸ்டேட்மெண்ட் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கிறது. ஒன்று எக்ஸிக்யூட் அப்டேட், இன்னொன்று எக்ஸிக்யூட் குவெரி. இந்த எக்ஸிக்யூட் அப்டேட் இருக்கு பாருங்க, அதை ரிசல்ட் செட் ரிட்டர்ன் பண்ணாத கமாண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்ன, இன்சர்ட், டெலீட், அப்டேட் இந்த மாதிரி கமாண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதை கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேட்டா இன்சர்ட் ஆகும், அப்டேட் ஆகும், டெலீட் ஆகும், ஆனால் ஒரு டேபிள் டிஸ்பிளே ஆகாது. ஆனால் செலக்ட் அப்படிங்கிற கமாண்ட் வச்சு நீங்கள் டேபிளை டிஸ்பிளே பண்ணுவீங்க. அப்போ செலக்ட்ங்கிற கமாண்டுக்கு ஒரு டேபிள் தானே ரிட்டர்ன் ஆகுது, அதுதான் ரிசல்ட் செட். ஸோ ரிசல்ட் செட் ரிட்டர்ன் ஆகிற கமாண்ட்ஸ்க்கு எக்ஸிக்யூட் குவெரிங்கிற மெத்தடும், ரிசல்ட் செட் ரிட்டர்ன் ஆகாத கமாண்ட்ஸுக்கு எக்ஸிக்யூட் அப்டேட்டுங்கிற மெத்தடும் யூஸ் பண்ணணும். அப்போ இன்சர்ட், அப்டேட், டெலீட்டுக்கெலாம் எதை யூஸ் பண்ணுவோம், எக்ஸிக்யூட் அப்டேட். இங்கே எக்ஸிக்யூட்டில் அப்டேட்டுன்னு இருக்கிறதுனால வெறும் அப்டேட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம்னு நினச்சிக்கக்கூடாது, அது மெத்தடோட பேர் அவ்வளோதான். இன்சர்ட், அப்டேட், டெலீட் மூணுக்குமே எக்ஸிக்யூட் அப்டேட் தான் யூஸ் பண்ணுவோம். செலக்ட், இப்போ நம்ம பார்த்த ஷோ டேட்டா பேசஸ், ஷோ டேபிள்ஸ் அந்த மாதிரியான கமாண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு டேபிள் தான் ரிட்டர்ன் ஆச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டேபிள் தான் ரிசல்ட் செட். அது ரிட்டர்ன் ஆகுறதுனால எக்ஸிக்யூட் குவெரி அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணும். கீழே கடைசியாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க, ஸ்ட்ரிங் SQL அப்படின்னு சொல்லி ஒரு தனி ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணிக்கிட்டேன், அதுக்குள்ளே SQL கமாண்டை கொடுத்துக்கிட்டேன். நம்ம மேலே பண்ண மாதிரியே தான், டைரக்டாகவே கெட் கனெக்ஷனுக்குள்ளே வேல்யூஸை கொடுக்கலாம், ஆனால் ரொம்ப நீளமாக போகுங்கிறதுனால தனியாக ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இங்கே SQL ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிவிட்டு
அதுக்குள்ள ஒரு இன்சர்ட் கமாண்டை கொடுத்துட்டேன். அந்த எஸ்கியூஎல்ங்கிற வேரியபிள் எடுத்து ST dot execute update குள்ள கொடுத்துருக்கேன். இப்போ இந்த லைன் என்ன பண்ணும், இந்த கமாண்டை சக்சஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த எஸ்கியூஎல்க்கு வெரி எக்ஸாக்டாக இப்படியே இருக்கணும். ஏதாவது எரர் வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகி கேட்ச் பிளாக்கு போயிடும், எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ஒரு எஸ்கியூஎல்க்கு வெறிய ஜேடிபிசி ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான மெத்தட் இதுதான். முக்கியமாக இன்சர்ட், அப்டேட், டெலீட் இது மூணுக்குமே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் அப்டேட் மெத்தடுக்குள்ள அந்த வேரியபிளை கொடுத்துட்டிங்கன்னா அந்த எஸ்கியூஎல் கமாண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போ இந்த எக்ஸிக்யூட் அப்டேட் ஏதாவது ரிட்டர்ன் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்பர் ஆஃப் ரோஸ் அஃபெக்டடாக ரிட்டர்ன் பண்ணும். அது என்ன நம்பர் ஆஃப் ரோஸ் அஃபெக்டட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்சர்ட் பண்ணுறது ஒவ்வொரு ரோவாக இன்சர்ட் பண்ணலாம், இல்லை பல்க் இன்சர்ட் பண்ணலாம், எத்தனை ரோவையும் ஒரே கமாண்டில் இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 10 ரோ இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரே கமாண்டில், அந்த இடத்துல 10 ரோஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு. அந்த நம்பர் ஆஃப் ரோஸ் அஃபெக்டட் உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை நீங்கள் ஒரு இன்டீஜரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், பெரும்பாலும் தேவைப்படாது. அதனால தான் இங்கே கடைசியில் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே நம்ம எக்ஸிக்யூட் அப்டேட்டை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணலை, டைரெக்டாக எஸ்டி டாட் எக்ஸிக்யூட் அப்டேட் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டோம். பட் தேவை அப்படின்னா ஸ்டோர் பண்ணுவோம், அதையும் நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த எக்ஸிக்யூட் அப்டேட் யூஸ் பண்ணி க்ரட் ஆப்ரேஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனை பார்க்க போகிறோம், அதாவது கிரியேட். கிரியேட் அப்படின்னா நீங்கள் டேபிள் கிரியேஷனோ இல்லை டேட்டாபேஸ் கிரியேஷனோ நினச்சிக்க கூடாது. க்ரட் ஆப்ரேஷனில் கிரியேட்டுங்கிறது இன்சர்ட் ஆப்ரேஷனை தான் குறிக்குது. இப்போ டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது எப்படி, கமாண்டை நான் சொல்கிறேன். இன்சர்ட் இன்டு அந்த டேபிள் நேமை கொடுக்கணும், அப்புறம் வேல்யூஸ்னு கொடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ள அந்த டேபிளில் காலம்ஸ் எந்த ஆர்டரில் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதே ஆர்டரில் அதே டேட்டா டைப்புக்கு ஏற்ற மாதிரி வேல்யூஸ் கொடுக்கணும். இப்போ நாம எஸ்டியூடி அப்படிங்கிற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருந்தோம், அதுக்குள்ள ரெண்டு காலம்ஸ் இருந்துச்சு கரெக்டா. ஃபர்ஸ்ட் காலம் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு, அதில் ரோல் நம்பர் கொடுப்போம் இன்டீஜர் டைப். ஸோ நான் 100 அப்படின்னு கொடுத்துருக்கேன். கமா கொடுத்து ஜாக் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஜாக்குங்கிறது ஒன்றும் கிடையாது, பேர். அதே மாதிரி வேர்கேர் டைப்ல எந்த காலம் இருந்தாலும் சிங்கிள் கோட்ஸ்ல தான் வேல்யூ கொடுக்கணும். ஸோ சிங்கிள் கோட்ஸ்ல ஜாக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஃபைனலாக செமிகோலன் வச்சாச்சு. இதை நீங்கள் MySQL ஷெல்ல யூஸ் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா இந்த ரோ மட்டும் இன்சர்ட் ஆகிடும். அதுவே பல்க் இன்சர்ட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோஸை அட் அ டைமில் இன்சர்ட் பண்ணியிருப்பேன். ஸோ ப்ராக்கெட் கொடுத்து 100, 0 கொடுத்துருக்கேன். இங்கே ஒரே வேல்யூ வரக்கூடாது, நான் சும்மா கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் 100, Jack கொடுத்துட்டீங்கன்னா 100, 0 கொடுக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் காலம் ப்ரைமரி கீழ இருக்கு, அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. நான் சும்மா எக்ஸாம்பிளுங்கிறதுனால கொடுத்துருக்கேன். 100, 0 கொடுத்து திரும்ப ஒரு கமா கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ரெண்டாவது ரெக்கார்ட் அதாவது ரெண்டாவது ரோ என்னவோ அதை கொடுக்கணும். கொடுத்துட்டு கடைசியாக செமிகோலன் வச்சுட்டிங்கன்னா ரெண்டு ரோஸ் அட் அ டைமில் இன்சர்ட் ஆகும். இதையே நம்ம JDBC பண்ணணும்னா இங்கே இருக்கு பாருங்க ப்ரோக்ராம், நாம பண்ண மாதிரியே Java.SQL இம்போர்ட் பண்ணுறோம். ட்ரை கேட்ச்குள்ள அந்த ஸ்ட்ரிங் எல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு, கனெக்ஷனை கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க ஸ்டேட்மெண்ட் STMT அப்படின்னு ஆப்ஜெக்ட் நேம் வச்சிருக்கேன். நான் சொன்ன மாதிரி என்ன வேணா வச்சுக்கலாம், STMT என்ன வேணா வச்சுக்கலாம். அதுக்கு ஈக்குவல் டு கொடுத்து CON.create ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. இது எல்லாமே JDBC ப்ரோக்ராம்ஸில் காமனாக தான் வரும், இந்த மெத்தட்ஸ் எல்லாமே அப்படியே தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண இதுதான் டிஃபால்ட் அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்ததான் SQLக்குள்ள இன்சர்ட் இன் டு STUD வேல்யூஸ் ஒரே ஒரு ரெக்கார்டு 100, Jack அப்படின்னு கொடுத்துருக்கேன். டபுள் கோட்ஸ்குள்ள இந்த கமாண்டை கொடுக்கணும். அடுத்ததா எக்ஸிக்யூட் அப்டேட்டுங்கிறத யூஸ் பண்ணுறோம், STMT.execute அப்டேட் உள்ள SQLன்னு கொடுத்துட்றோம். இது சக்சஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடும். எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா ஒரு மெசேஜ் டேட்டா இன்சர்ட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறோம். ஃபைனலாக கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடுறோம். இதுவே எக்ஸப்ஷனில் டேட்டா நாட் இன்சர்ட்டட் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, ஒருவேளை இந்த கமாண்டில் ஏதாவது எரர் இல்லை கனெக்ஷனில் எரர் இல்லை ஸ்டேட்மெண்டில் எரர் எதில் எரர் வந்தாலும் எக்ஸப்ஷனுக்கு வந்து டேட்டா நாட் இன்சர்ட்டட் அப்படின்னு வந்துடும். இங்கே பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது ஒன்றும் கிடையாது, டிஃபால்ட்டாக ஒரு எக்ஸப்ஷன் மெசேஜ் வரும்ல அதுவும் தேவை அப்படின்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதை கொடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இப்போ நாம டேட்டா இன்சர்ஷனுக்கான ப்ரோக்ராமை லைவ்ல பார்ப்போம். எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு அதை போய் செக் பண்ணியும் பார்க்கலாம். அதே மாதிரி எக்ஸிக்யூட் அப்டேட் மெத்தட் நம்பர் ஆஃப் ரோஸ் அஃபெக்டடை ரிட்டர்ன் பண்ணுன்னு சொன்னேன், அதையும் பார்ப்போம். அதே மாதிரி SQL கமாண்டில் ஏதாவது எரர் பண்ணோன்னா அது எப்படி பாதிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இன்டெலிஜெக்குள்ள வந்தாச்சு, ஒரு புது கிளாஸை கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி SRC ரைட் கிளிக் நியூ ஜாவா கிளாஸ், இதை இன்சர்ட் டேட்டா அப்படின்னு வச்சுப்போம்.
அந்த ப்ரோக்ராம அப்படியே பேஸ்ட் பண்ணிரலாம். இத ப்ராப்பரா ஃபார்மட் பண்றதுக்கு கோட் ரீஃபார்மட் கோட் இங்க நடு நடுல ஸ்பேஸ் விட்டுறலாம் நீட்டா இருக்கிறதுக்கு. அவ்வளவுதான், நம்ம ப்ரோக்ராம் நீட்டா வந்துருச்சு. இது வரைக்கும் நம்ம எந்த வேல்யூமே நம்ம டேபிள்ல இன்சர்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூஸை தான் இன்சர்ட் பண்ண போறோம். ரைட் கிளிக் பண்ணி ரன் இன்சர்ட் டேட்டா டாட் மெயின். ஸோ டேட்டா இன்சர்ட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ டேட்டா கரெக்டாக இன்சர்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண நம்ம MySQL ஷெல்ல ஓபன் பண்ணிக்கலாம். நம்ம டேபிளை டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும். அதுக்கு செலக்ட் கமாண்டை யூஸ் பண்ணுவோம். செலக்ட் ஸ்டார். ஸ்டார் அப்படின்னா எல்லா காலம்ஸுமே செலக்ட் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரம் டேபிள் நேம் டீடைல்ஸ் செமிகோலன். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டீடைல்ஸ்னு கொடுத்தா அந்த மொத்த டேபிளுமே டிஸ்பிளே ஆகும். சாரி, டேபிள் நேம் டீடைல்ஸ் கிடையாது, எஸ்டியூடி. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எஸ்டியூடி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். பாருங்க, எஸ்டியூடி அப்படிங்கிற டேபிள் டிஸ்பிளே ஆயிருக்கு. மேலே அந்த காலமுக்கான டைட்டில் வந்திருக்கு, ஆர்னோ எஸ் நேம்னு. நாம ஒரு காலம் இன்சர்ட் பண்ணோம் பாருங்க, MySQL ஷெல் மூலமா பண்ணல, ஜாவா அப்ளிகேஷன் மூலமா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். அது சக்சஸ்ஃபுல்லா நம்ம சர்வர்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ நாம ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை சக்சஸ்ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இதே ப்ரோக்ராமில் இங்கே வேல்யூவை மட்டும் மாற்றிக்கலாம். 101 கொடுக்குறேன், ஜாக்கு பதிலாக ஜில் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு திரும்பவும் இதை ரன் பண்ணுவோம். பாருங்க, திரும்ப டேட்டா இன்சர்ட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. MySQL ஷெல் போகிறேன், அதே கமாண்டை கொடுக்குறேன். கொடுத்தா 101 ஜில் அப்படின்னு வந்துருச்சு. இதெல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக நடக்குது. இப்போ அடுத்ததா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் காலம் ப்ரைமரி கீ அப்படின்னு. ஸோ நான் 101 வச்சுட்டு ஜில்லுக்கு பதிலில் ஜான் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ 101 நம்ம ஏற்கனவே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். டூப்ளிகேட் வேல்யூஸ் இன்சர்ட் ஆகுமா? ஆகாது. ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். புரியுதா உங்களுக்கு? எரர் வந்திருக்கு, இன்சர்ட் ஆகலை. பாருங்க, டேட்டா நாட் இன்சர்ட்டட் அப்படின்னு வருது. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் காலம் ஆர் நோன்னு வச்சோம் பாருங்க, அது ஒரு ப்ரைமரி கீ, யூனிக் வேல்யூஸ் மட்டும்தான் எடுத்துக்கும். டூப்ளிகேட் வேல்யூஸ் கொடுத்தா கண்டிப்பாக டேட்டா இன்சர்ட் ஆகாது. பட் அதுவே நான் 102 கொடுத்துட்டு ரெண்டாவது காலம்ல நான் ஏற்கனவே இன்சர்ட் பண்ண ஜாக்குங்கிறதையே திரும்ப கொடுத்துக்கிறேன். 102 ஜாக்குன்னு கொடுத்துருக்கேன். ரெண்டாவது காலம் ப்ரைமரி கீ கிடையாது. ஸோ டூப்ளிகேட் வேல்யூஸை தாராளமாக ஏற்றுக்கும். இப்போ பாருங்க, நான் திரும்ப ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டேட்டா இன்சர்ட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. நாம பின்னாடி போய் செக் பண்ணிக்கலாம், இப்போதையும் செக் பண்ண வேணாம். இப்போ பல்க் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ 103 கொடுத்துக்கிறேன். இங்கே ஜானுங்கிற வேல்யூவை கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு கமா கொடுத்து திரும்ப இன்னொரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 104, Jake அப்படின்னு கொடுத்துப்போம். நல்லா பாருங்க, ஸ்ட்ரிங் வேல்யூஸை சிங்கிள் கோட்ஸில் கொடுக்குறேன். ஸ்ட்ரிங் வேர் கேர் எப்படி வேணால் சொல்லிக்கலாம், அதை சிங்கிள் கோட்ஸில் கொடுக்குறேன். இப்படி கொடுத்து முடிச்சுட்டு திரும்ப ரன் பண்ணுறேன். இப்போ நான் பண்ணியிருக்கிறது பல்க் இன்சர்ட், 2 ரோஸை அட் அ டைமில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். டேட்டா இன்சர்ட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ மறுபடியும் போய் செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நம்ம ஏற்கனவே இன்சர்ட் பண்ண 102 ஜாக் அப்படின்னு வந்திருக்கு டூப்ளிகேட் வேல்யூ. அதே மாதிரி 103, 104 ரெண்டுமே அட் அ டைம்ல இன்சர்ட் ஆயிருக்கு. எக்ஸிக்யூட் அப்டேட் மெத்தட் நம்பர் ஆஃப் ரோஸ் அஃபெக்டடை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். அதை நாம தேவை அப்படின்னா ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதை தான் நான் இங்க பண்ண போறேன். இங்க சும்மா இப்படி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பதிலாக ஒரு இன்டீஜர் கிரியேட் பண்ணி ரோஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ரோஸில் எக்ஸிக்யூட் அப்டேட் ரிட்டர்ன் பண்ணுற அந்த நம்பர் ஆஃப் ரோஸை ஸ்டோர் பண்ணுறேன். அதை நான் கீழே பிரிண்ட் பண்ணிக்கிறேன் இன்னொரு பிரிண்ட் லைனில். இப்படி எஸ் அவுட்னு கொடுத்து டேப் அழுத்தினேன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் லைன் கமாண்ட் வந்துடும். இங்கே
rows அப்படினு கொடுத்துட்டு plus கொடுத்து rowsங்கற வேரியபிளை print பண்ணிக்கிறேன். இங்க டேட்டாவை மாத்தி கொடுத்துக்கலாம். 105 John னே இருக்கட்டும், 106 Jake னே இருக்கட்டும். இப்போ இத நான் ரன் பண்றேன். நல்லா பாருங்க, டேட்டா இன்சர்ட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு. அதே மாதிரி ரோஸ் 2னு வந்திருக்கு. இந்த 2ங்கிறது எதை குறிக்குது? ரெண்டு ரோஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத குறிக்குது. அதுவே நான் இன்னொரு மூணாவது வேல்யூன்னு ஒன்னு கொடுக்கறேன். கமா கொடுத்து இன்னொன்னு 110 கொடுத்துக்கலாம். மைக்னு வச்சுக்கலாம். இங்க 107 108 இதே வேல்யூஸ் இருக்கட்டும். இங்கேயும் 109 மாத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி மூணு ரோஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்போ அட் அ டைம்ல மூணு ரோஸ் இன்சர்ட் பண்றேன். பாருங்க ரன் பண்ணலாம். ரோஸ் 3 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்ப மூணு ரோஸை நம்ம அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். இதுவே நீங்க ஒரு ரோ மட்டும் இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா ரோஸ் 1 அப்படின்னு சொல்லி வரும். இதை தான் எக்ஸிக்யூட் அப்டேட் மெத்தட் ரிட்டர்ன் பண்ணுது. இதை பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் தேவை அப்படின்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதை டெலீட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ரோஸையும் தூக்கிடலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இன்சர்ட் பண்றோம், ஆனா நம்ம கோடிங்லயே திரும்ப திரும்ப வேல்யூஸை மாத்திக்கிட்டு இன்சர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரியல் லைஃப்ல இந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. இதை ஹார்ட் கோடட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க நம்மளா ப்ரோக்ராமரா யாரு ப்ரோக்ராம் பண்றாங்களோ அவங்களே வேல்யூஸ் கொடுத்து மாத்தி மாத்தி பார்த்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இது ஹார்ட் கோடட் வேல்யூஸ். ஆனா ஒரிஜினல் ரியல் லைஃப்ல யூசரை எங்கேயோ உட்காந்துக்கிட்டு வேல்யூஸ் கொடுக்கணும். அதுதான் ஒரிஜினல் யூசர் இன்புட். அவங்க என்ன இன்புட் கொடுக்குறாங்களோ அதை இந்த கமாண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆட் பண்ணணும். ஸோ யூசர் என்ன இன்புட் கொடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா அப்பெண்ட் ஆகி அந்த டேட்டா ஸ்டோர் பண்ற மாதிரி வைக்கணும். அதுதான் ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ல நடக்கும். பட் நான் உங்களுக்கு பிகினர் லெவல்ல சொல்லி தரேங்கிறதுனால இந்த மாதிரி ஹார்ட் கோடட் வேல்யூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரிஜினலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவைப்படுற டேட்டாவை யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா வாங்கி அந்த இன்புட்டை இந்த கமாண்டோட அப்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா யூசர் கொடுக்குற இன்புட் டேட்டா பேஸ்குள்ள போய் ஸ்டோர் ஆகும். அதான் ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ல பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிகினர் லெவலுங்கிறதுனால நான் ஹார்ட் கோடட் வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். இப்போ உங்களுக்கு டேட்டாவை எப்படி இன்சர்ட் பண்றது அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும். ஃபைனலா ஒரு வாட்டி நம்ம இன்சர்ட் பண்ண எல்லா டேட்டாவையும் பார்த்துருவோம். பாருங்க, மொத்தமா நம்ம பண்ணியிருக்கோம். அதே வேல்யூஸ் தான் திரும்ப திரும்ப கொடுத்தோம். அதனால நேம்ல ரிப்பிட்டேட்டிவா இருக்கும். பட் ரோல் நம்பர்ல அந்த மாதிரி கொடுக்க முடியாதுங்கிறதுனால ஆர்டரா நம்ம நம்பர் மாத்தி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி 10 ரோஸ் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் இன்டர்ஃபேஸ்ல உள்ள எக்ஸிக்யூட் அப்டேட்டை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சு. கிரியேட், ரிட்ரீவ், அப்டேட், டெலீட்ல கிரியேட்டை பார்த்தாச்சு. கிரியேட் தான் இன்சர்ட். ரெண்டாவது ஆப்ரேஷன் ரிட்ரீவ். அப்டேட் டெலீட்டை இதே எக்ஸிக்யூட் அப்டேட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். பட் அதை கடைசியில் பார்ப்போம். ரிட்ரீவுக்கு தேவைப்படுற ரிசல்ட் செட் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸை பற்றி பார்த்துட்டு அதுக்குள்ள என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, எப்படி டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். முக்கியமாக எக்ஸிக்யூட் குவெரி அப்படிங்கிற மெத்தடை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ரிசல்ட் செட்டை ஸ்டோரே பண்ண முடியும். அதெல்லாம் எப்படிங்கிறத இப்போ நாம பார்ப்போம். ரிசல்ட் செட் அப்படின்னா என்னன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஜாவால எஸ்கியூஎல் குவரி யூஸ் பண்ணி ஒரு டேபுலர் டேட்டாவை நம்ம ரிட்ரீவ் பண்றோம். அந்த டேட்டாவை தான் நம்ம ரிசல்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். அதை எங்க ஸ்டோர் பண்றதுங்கிற சந்தேகம் வரும். இப்போ ஒரு இன்டீஜர் அப்படின்னா இன்டீஜர் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடலாம். ஸ்ட்ரிங் அப்படின்னா ஸ்ட்ரிங் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணலாம். ஆனா ஒரு டேபுலர் டேட்டாவை எதுல ஸ்டோர் பண்ண முடியும்? அரேல ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா அதுல சிமிலர் டேட்டா டைப்ஸ் தான் இருக்கும். அப்ப அதுக்குன்னு ஸ்பெஷலா JDBC API கொடுக்கிறது தான் ரிசல்ட் செட் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ். அந்த ரிசல்ட் செட் இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் குவெரி மெத்தடை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா நாம என்ன ரிட்ரீவ் பண்றோமோ அது அந்த ஆப்ஜெக்ட் குள்ள ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை அக்சஸ் பண்றதுக்குன்னு ஸ்பெஷல் மெத்தட்ஸ் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி அந்த ரிசல்ட் செட்டுக்குன்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. அது என்னன்னா ஒரு ஸ்பெஷல் கர்சர் ஒன்று இருக்கும். இங்க கீழே பாருங்க, ஒரு இமேஜ் இருக்கு, ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்கேன். இதை ரிசல்ட் செட்டா நினைச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்கு பாருங்க, இதுதான் கர்சர். இந்த கர்சர் நம்ம ஃபர்ஸ்ட் ரோ இருக்குல்ல 100 ஜாக்குன்னு, அதுக்கு மேல பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஒரு எம்டி ரோ மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்த பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதுதான் டிஃபால்ட்.
இப்ப அந்த கர்சரை நம்மளால அடுத்தடுத்த ரோஸ்க்கு நவுத்த முடியும். அந்த மாதிரி நவுத்தும் போது எந்த ரோவை அதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோ அந்த ரோல உள்ள டேட்டாவை மட்டும்தான் நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு குவெரியை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க, அந்த ரிசல்ட் செட்டையும் ஸ்டோர் பண்ணிட்டீங்க, நம்மளால ஒரு டேபிளை டைரக்டா பிரிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. குறிப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரோவை அக்சஸ் பண்ணும், அதுக்கப்புறம் அந்த ரோல உள்ள டேட்டாவை ஒவ்வொன்னா டேட்டா டைப்புக்கு ஏத்த மாதிரி அக்சஸ் பண்ணும். அதுக்காக தான் சில ஸ்பெஷல் மெத்தட்ஸ் யூஸ் பண்றாங்க. இங்கே ஒரு ரெண்டு லைன் ஆஃப் கோடு இருக்கு பாருங்க, இதுதான் பேஸ். ஸ்ட்ரிங் எஸ்கியூஎல்ல கொடுத்து வழக்கம் போல செலக்ட் கமாண்ட் கொடுத்துருக்கேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். நம்மளுடைய டேபிள் நேம் எஸ்டியூடி, அதை இங்கே கொடுத்துடணும். இப்போ இதை கொடுத்த உடனே மொத்த டேபிளுமே ரிட்ரீவ் ஆகும். அதை எக்ஸிக்யூட் குவெரி அப்படிங்கிற மெத்தட்குள்ள கொடுக்கும்போது அந்த ரிசல்ட் செட் ஆர்எஸ்னு கொடுத்துருக்கோம் பாருங்க, இந்த ஆர்எஸ் ஆப்ஜெக்ட்குள்ள தான் நம்மளுடைய டேபுலர் டேட்டா ஸ்டோர் ஆகும். இப்போ ஆர்எஸ்ஸை டைரெக்டா பிரிண்ட் பண்ணா டேபிள்லாம் பிரிண்ட் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கான மெத்தட்ஸ் தான் இது. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் இருக்கு, இதுதான் கர்சரை ரோ பை ரோவா மூவ் பண்ணும். ஒரு வாட்டி நெக்ஸ்ட் என்கவுண்டர் பண்ணா அடுத்து ஒரு ரோ இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். அப்படி இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிட்டு அந்த கர்சர் அந்த ரோக்கு அப்டேட் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு டேபிள்ல ஒவ்வொரு ரோவா அக்சஸ் பண்ணணும், அதுக்கு இந்த நெக்ஸ்ட் மெத்தடை யூஸ் பண்றோம். அந்த நெக்ஸ்ட் மெத்தடை ஒரு வாட்டி யூஸ் பண்ணா அடுத்த ரோக்கு போகும். ஆனா அடுத்தடுத்த ரோக்கு திரும்ப லூப்ல போகணும் அப்படின்னா ஒரு வைல் லூப் குள்ள அந்த நெக்ஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணும். இங்க இருக்கு பாருங்க அந்த கோடிங், இந்த கோடிங்க தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். வைல் லூப்ல ஆர்எஸ் டாட் நெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கோம், கர்சர் டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் ரோக்கு மேல பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த நெக்ஸ்ட் மெத்தடை பார்த்த உடனே அடுத்து ஒரு ரோ இருக்கா அப்படின்னு பார்க்கும். நம்மளோடது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரோக்கு மேலதான் இருக்கு, அப்ப அடுத்ததா இருக்கிறது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரோ தான் இருக்குங்கிறதுனால ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ வைல் ஆஃப் ட்ரூ அப்படின்னு வந்துருச்சுன்னா என்ன ஆகும், லூப் வந்து ட்ரூ ஆயிடும், லூப்புக்குள்ள வரும். உள்ள வந்த உடனே நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ணும், கர்சரை அப்டேட் பண்ணிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோக்கு மேல பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது இப்போ ஃபர்ஸ்ட் ரோவை பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு குறிப்பிட்ட ரோவை அந்த கர்சர் பாயிண்ட் பண்ணும்போது தான் அந்த ரோல உள்ள டேட்டாவை நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். இப்போ நம்மளுடைய கர்சர் ஃபர்ஸ்ட் ரோவை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அங்க 100 ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டேட்டா இருக்கு. இந்த 100ஐயும் ஜாக்கையும் தனித்தனியா ஒரு சில ஸ்பெஷல் மெத்தட்ஸை வச்சு நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். அதை தான் கெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, கெட் ஸ்ட்ரிங், கெட் இன்ட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட கெட்டர் மெத்தட்ஸ் இருக்கு. பட் காமனா பிகினர் லெவல்ல இன்டீஜர் ஸ்ட்ரிங் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே தான் நம்ம டேபிள்லையும் கிரியேட் பண்ணியிருக்கோம், ரெண்டு காலம்ஸ், ஃபர்ஸ்ட் இன்டீஜர், செகண்ட் வேர்கேர், வேர்கேர் தான் ஸ்ட்ரிங். அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ரெண்டு மெத்தட்ஸும் நான் காமனா கொடுத்துருக்கேன் பாருங்க. கெட் ஸ்ட்ரிங், கெட் இன்ட் இருக்கு, அந்த காலம் என்ன டேட்டா டைப்போ அந்த ஸ்பெஷல் மெத்தடை யூஸ் பண்ணும். உள்ள ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட் கொடுக்கணும், அந்த ஆர்கியூமெண்ட் என்னன்னா அந்த காலம் உடைய நேம். நம்ம ஆர் நோ அதே மாதிரி எஸ் நேம்னு வச்சோம், அந்த பேரை கொடுக்கணும் டபுள் கோட்ஸ்ல. அப்படி இல்லைன்னா காலம் நம்பர் கொடுக்கலாம், ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஆர் நோங்கிறது ஃபர்ஸ்ட் காலம் ஒன்னு கொடுக்கணும், எஸ் நேம்ங்கிறது செகண்ட் காலம் டூன்னு கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்து அந்த குறிப்பிட்ட மெத்தடை யூஸ் பண்ணீங்கன்னா எதுக்குள்ள லூப்குள்ள யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டேட்டாவை உங்களால அக்சஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் ரோல இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ கெட் இன்ட்னு கொடுத்து காலம் நேம் ஆர் நோன்னு கொடுத்தேன்னா 100 ரிட்ரீவ் ஆகும். அதை எதிரையாவது ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம கீழே பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கெட் ஸ்ட்ரிங்னு கொடுத்து காலம் நேம்ல எஸ் நேம்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த ரோல கரண்டா இருக்கிற ஜாக்குங்கிறது ரிட்ரீவ் ஆகும், அதை ஸ்டோர் பண்ணி நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். திரும்ப அடுத்த லூப்புக்கு போகும்போது நெக்ஸ்ட்ங்கிற மெத்தட் கீழே ஒரு ரோ இருக்கான்னு பார்க்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோவை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, நம்ம கிட்ட செகண்ட் ரோ இருக்குங்கிறதுனால செகண்ட் ரோக்கு கர்சர் அப்டேட் பண்ணிட்டு ட்ரூங்கிறது ரிட்டர்ன் பண்ணும், லூப்குள்ள வரும். இப்போ இந்த கெட் இன்டு கெட் ஸ்ட்ரிங்கும் என்ன பண்ணும், செகண்ட் ரோல இருக்க டேட்டாவை அக்சஸ் பண்ணும், அதை ரிட்டர்ன் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். திரும்ப இதே மாதிரி அடுத்தடுத்த ரோக்கு ட்ரூ ட்ரூன்னு சொல்லி வந்துட்டு கர்சர் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். கடைசி ரோக்கு வரும்போது மட்டும் இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அடுத்த லூப்புக்கு போகும், நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு ரோ இருக்கான்னு செக் பண்ணும். இந்த ரோக்கு கீழே அதாவது கடைசி ரோக்கு கீழே ஒரு ரோவுமே இல்லை, அப்போ என்ன பண்ணும், நெக்ஸ்ட்டுங்கிறத ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணிடும், கர்சரும் அதே இடத்துல நின்றும் வயலுக்கு வெளியே வந்துடும். இதுதான் கான்செப்ட். ஒரு டேட்டாவை நீங்கள் ஃபெச் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா இந்த வயல் லூப்புக்குள்ளே நெக்ஸ்ட்டுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணும். அதை தாண்டி ரிசல்ட் செட்டில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, பட் நெக்ஸ்ட்டுங்கிற மெத்தட் தான் கர்சரை 1 by 1 அடுத்தடுத்த ரோக்கு நவுத்தும். உள்ள ஒவ்வொரு காலமில் உள்ள டேட்டாவையும் அக்சஸ் பண்ண கெட்டர்ஸ் யூஸ் பண்ணும், அது அந்த காலம் டேட்டா டைப்பை பேஸ் பண்ணியிருக்கும். ஆர்கியூமெண்ட்டாக அந்த காலம் நேமையோ இல்லை காலம் நம்பரையோ கொடுக்கணும். இதுதான் கான்செப்ட். உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டும் போது இன்னும் கிளியராக புரியும்.
இப்ப செலக்ட் கமாண்ட பத்தி நான் அதிகம் பேச வேண்டியது இல்ல. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நான் MySQL ஷெல்லையும் எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம்னு கொடுத்தீங்கன்னா அந்த மொத்த டேபிளுமே டிஸ்பிளே ஆகும். அதுவே ஸ்டார்னு கொடுக்காம ஒரு குறிப்பிட்ட காலம் நேம மட்டும் கொடுத்து டேபிள் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த காலம் மட்டும் டிஸ்பிளே ஆகும். இதுவே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம்னு கொடுக்குறீங்க, ஆனா ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் கொடுக்குறீங்கன்னா ஸ்பெசிபிக் ரோஸை மட்டும் உங்களால ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். SQL தெரிஞ்சவங்களுக்கு இது என்னன்னு சொல்லி புரியும். பட் பிகினர் லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படிங்கறத மட்டும் யூஸ் பண்ணி டேபிள் ரிட்ரீவ் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. இங்க கீழேயே ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ ரிட்ரீவ் டேட்டா நேம் பண்ணிட்டு மூணு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம், கனெக்ஷன் ஓப்பன் பண்ணிருக்கோம், ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணிருக்கோம். இது எல்லாமே பாருங்க அடுத்தடுத்த JDBC ப்ரோக்ராம்ஸ்லயும் காமனா வரக்கூடிய விஷயங்கள் தான். இப்ப ஸ்ட்ரிங் SQLல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் மொத்த டேபிளையே ரிட்ரீவ் பண்ணியிருக்கோம், அதை எக்ஸிக்யூட் குவெரிக்குள்ள கொடுத்து ரிசல்ட் செட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸிக்யூட் அப்டேட்டுங்கிற மெத்தட யூஸ் பண்றப்போ இந்த மாதிரிலாம் ரிசல்ட் செட் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ்லாம் யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். கடைசியா இன்டீஜர் மட்டும் யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ரோஸ் ஸ்டோர் பண்ணோம், அது கூட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். பட் எக்ஸிக்யூட் குவெரிக்கு கட்டாயமா நம்ம ரிசல்ட் செட்டை ரிட்ரீவ் பண்ணி டிஸ்பிளே பண்றதுதான் வேலையே. ஸோ எக்ஸிக்யூட் குவெரி யூஸ் பண்ணும் போதெல்லாம் இந்த பக்கம் ரிசல்ட் செட் ஆப்ஜெக்ட் வந்துடணும். இப்போ RS குள்ள தான் நம்மளுடைய டேபிள் இருக்கு, இது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா சக்சஸ்ஃபுல்லா இதுல ஸ்டோர் ஆயிரும். அதை அக்சஸ் பண்றதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ பை ரோவா போகணும், அதுக்குள்ள காலம் பை காலமா டேட்டா டைப்பை வச்சு ரிட்ரீவ் பண்ணும் டேட்டாவை. இப்போ வைல் RS.next கொடுத்துருக்கேன், உள்ள பாருங்க இன்ட் ரோலுங்கிற ஒரு இன்டீஜர் கிரியேட் பண்ணிட்டு RS.getInt பிராக்கெட்ல பாருங்க RNO அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ரோல உள்ள டேட்டா ரோல்ல ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி ஸ்ட்ரிங் நேம்னு சொல்லி கொடுத்துட்டு RS.getString எஸ் நேம்னு கொடுத்துருக்கேன். காலம் நேம்ஸை இங்கே மாற்றக்கூடாது, எக்ஸாக்டா அப்படியே இருக்கணும். கொடுத்து முடிச்சிட்டேன்னா நேம்ல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரோல உள்ள நேம் ஸ்டோர் ஆயிரும். அப்போ system.out.println என்ன பண்ணியிருக்கேன், ரோல் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், ஒரு டேப் விட்டுட்டு நேமை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு டேபை ஏன் விடுறேன்னா நம்ம டேபிள் மாதிரி MySQL ஷெல்ல டேபிள் மாதிரி டிஸ்பிளே ஆகுது பாருங்க, அந்த மாதிரி ஜாவாவில் டிஸ்பிளே பண்ண முடியாது. நார்மலாக பிரிண்ட் பண்ணுற மாதிரி தான் பிரிண்ட் பண்ண முடியும். ஒருவேளை ஒரு டேபிளுக்கான ஃபீல் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர் அப்புறம் ஒரு டேப் விட்டு நேம் கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் டேபிள் மாதிரி இருக்குங்கிறதுனால இதை கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் நீங்கள் ஸ்பெஷலாக டேபிளாக டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நிறைய கோடிங் எழுதணும், பிகினர் லெவலில் அது தேவைப்படாது. இப்போதைக்கு நம்ம ஃபெச் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். கடைசியாக கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணியாச்சு, கேஷ் பிளாக்ல சம் எரர் அக்கர்டு அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே STUDல நிறைய ரோஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கோம், JDBC இன்சர்ட் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி தான் பண்ணோம், அதை நாம ரிட்ரீவ் பண்ணி டிஸ்பிளே பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பாருங்க, இதை காப்பி பண்ணிக்கலாம், அங்க போய் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நான் இன்டெலிஜேக்குள்ள வந்துட்டேன், SRCல இன்னொரு கிளாஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ரிட்ரீவ் டேட்டான்னு வச்சுப்போம், இங்கே அந்த கோடை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். கோட் போயிட்டு ரீஃபார்மேட் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்தையுமே ப்ராப்பராக கொடுத்தாச்சு. இங்கே நல்லா பாருங்க, காலம் லேபிள் அப்படின்னு சொல்லி இன்டெலிஜேல டினோட் பண்ணுது என்ன அப்படின்னு சொல்லி. இது கோடிங் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக இன்டெலிஜேக்குள்ள டினோட் பண்ற ஆர்கியூமெண்ட், அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ சக்சஸ்ஃபுல்லாக நம்ம ரிட்ரீவ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க அந்த டேபிள் அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு, டேபிள் ஃபார்மேட்டில் பிரிண்ட் ஆகல, பட் டேப் கொடுத்து கொஞ்சம் நீட்டாக பிரிண்ட் பண்ணியிருக்கோம், எல்லா ரோஸுமே பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இப்படி தான் டேட்டாவை JDBC யூஸ் பண்ணி ரிட்ரீவ் பண்ணோம். இங்கே பாருங்க SQL கமாண்டை இப்போ நான் மாத்துறேன், செலக்ட் ஸ்டார்க்கு பதில் செலக்ட் RNO ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னு கொடுக்குறேன். RNO நான் கொடுத்துட்டேன்னா வெறும் ரோல் நம்பர் காலமை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு அர்த்தம். ரிசல்ட் செட்ல வெறும் ரோல் நம்பர் மட்டும் தான் ஸ்டோர் ஆகும், நேம் காலம் ஸ்டோர் ஆகாது. அப்போ இந்த லைன் மட்டும் போதும், நேம் நம்ம ரிட்ரீவ் பண்ணவே இல்லை. ஸோ அதை இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த நேமுங்கிறத நான் தூக்கிடுறேன். இப்போ இதை ரன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் மட்டும் வந்திருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு ஸ்பெசிஃபிக் காலமை மட்டும் எடுக்கணும். அதுவே நான் திரும்ப செலக்ட் ஸ்டார்னு கொடுத்துட்டேன்னா நார்மலாக வந்துடும்.
வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக் ரோஸ் மட்டும் அக்சஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அதையும் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடண்ட் வேர் எஸ் நேம் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்ல ஜான் அப்படின்னு கொடுக்கலாம். அப்ப ஜான் அப்படிங்கிற நேம் இருக்கிற ரோஸ் மட்டும்தான் ரிட்ரீவ் ஆகி ரிசல்ட் செட்ல ஸ்டோர் ஆகும். இப்ப இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, மூணு ரெக்கார்ட்ஸ் ரிட்ரீவ் ஆயிருக்கு. அந்த மூணுலயுமே காமன் ஆனது ஜான் அப்படிங்கிற பேர். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ரோஸ் ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். இதெல்லாம் எஸ்கியூஎல் சார்ந்தது, பட் ஜேடிபிசியில உங்களால என்ன எஸ்கியூஎல் குறி வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்ப இந்த கமாண்டை தூக்கிடலாம், ஃபுல் டேபிளே இருக்கட்டும். இன்னொரு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், காலம் லேபிளுக்கு பதிலாக காலம் நம்பரும் கொடுக்கலாம் அப்படின்னு. இப்ப பாருங்க, ஆர் நோக்கு பதில ஒன்னு கொடுக்குறேன், இங்க எஸ் நேம்க்கு பதில டூன்னு கொடுக்குறேன். காலம் இண்டெக்ஸ் அப்படின்னு மாறிடுச்சு பாருங்க. ஸோ காலம் லேபிள் கொடுக்கலாம் இல்லை காலம் இண்டெக்ஸ் கொடுக்கலாம். அதே டேபிள் ரிட்ரீவ் ஆயிருக்கு, இதை ரன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கம்ப்ளீட் டேபிள் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இப்படியும் உங்களால் டேட்டாவை ரிட்ரீவ் பண்ண முடியும். இப்போ ஒருவேளை அந்த ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப் இல்லாமல் மெத்தடை நான் மாத்துறேன்னு வைங்க. இப்போ பாருங்க, கெட் ஸ்ட்ரிங்க்கு பதிலாக நான் கெட் இன்ட்னு கொடுத்துட்றேன். உள்ள நம்ம பேர் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஆனா இன்டீஜரா அதை எடுத்துக்காது. இந்த இடத்துலயும் டேட்டா டைப்பை இன்ட்டுன்னு மாத்திக்கலாம். ஸோ இன்ட் நேம்னு கொடுத்துருக்கேன், இங்க கெட் இன்ட் கொடுத்துருக்கேன், ஆனா ஒரிஜினல் காலம்ல நேமா இருக்கு. அப்ப இதை ரன் பண்ணோம்னா எரர் காமிக்கும். பாருங்க, சம் எரர் ரெக்கார்டு அப்படின்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா அந்த ஸ்பெசிபிக் டேட்டா டைப்புக்கு ஏத்த மாதிரி தான் மெத்தட்ஸ் கொடுக்க முடியும் நீங்க. இப்ப இதை நான் திரும்ப மாத்திடுறேன். ஸோ இப்படி தான் நீங்கள் டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணும். முக்கியமாக நம்ம மூணு மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று நெக்ஸ்ட், இது ரிசல்ட் செட்டில் உள்ள ஒரு மெத்தட் தான். என்ன பண்ணும், ரோ பை ரோவா கர்சர் அப்டேட் பண்ணிட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அடுத்து ஒரு ரோ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கடுத்ததா காலம் பை காலமாக டேட்டாவை அக்சஸ் பண்ண, ஒன்று கெட் இன்ட் பார்த்தோம், கெட் ஸ்ட்ரிங் பார்த்தோம். அது இல்லாமல் ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது, பட் இதுதான் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் மெத்தட்ஸ் பிகினர் லெவலில். இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ ஜேடிபிசியில் உள்ள முக்கியமான பேசிக் கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்குள்ளே என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே பார்த்தோம். அதை இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிரைவர் மேனேஜர் கிளாஸை யூஸ் பண்ணுறோம். அந்த டிரைவர் மேனேஜர் கிளாஸ்க்குள்ளே கெட் கனெக்ஷனுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுறோம். அதை வச்சு கனெக்ஷன் ஆப்ஜெக்டை ரிட்ரீவ் பண்ணுறோம். அந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்டை ஒரு கனெக்ஷன் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். அந்த கனெக்ஷன் இன்டர்ஃபேஸில் உள்ள கிரியேட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்டை ரெடி பண்ணுறோம். அந்த ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்டுக்குள்ள இருக்கிற எக்ஸிக்யூட் அப்டேட், எக்ஸிக்யூட் குவெரி அப்படிங்கிற ரெண்டு மெத்தட்ஸ் வச்சு நம்ம மாறி மாறி ரிசல்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி குவெரிஸை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அந்த குவெரியில் எக்ஸிக்யூட் அப்டேட் நார்மலாக எக்ஸிக்யூட் ஆகும், இன்சர்ட் அப்டேட் டெலிட் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்க்கு. அது நம்பர் ஆஃப் ரோஸ் அஃபெக்டடாக ரிட்டர்ன் பண்ணும். அதுவே எக்ஸிக்யூட் குவெரிங்கிறது செலக்ட், ஷோ இந்த மாதிரி டேபிளை ரிட்டர்ன் பண்ணுற, அதாவது ரிசல்ட் செட்டை ரிட்டர்ன் பண்ணுற குவெரிஸ். இதை ரிசல்ட் செட்டில் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு ரிசல்ட் செட் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ டிரைவர் மேனேஜர் இல்லாமல் கனெக்ஷன் இல்லை, கனெக்ஷன் இல்லாமல் ஸ்டேட்மெண்ட் இல்லை, ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் ரிசல்ட் செட் இல்லை. அதுக்கப்புறம் ரிசல்ட் செட்டுக்குள்ளே இருக்கிற நெக்ஸ்ட்டு கெட்டர் மெத்தட்ஸ்லாம் வச்சு நம்ம டேட்டாவை அக்சஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஹையரார்க்கியை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கனெக்ஷன் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. அதுக்கு காரணம் இந்த ஹையரார்க்கி தான். ஒன்று இல்லாமல் இன்னும்னால சர்வைவ் பண்ண முடியாது. இந்த ஆர்டர்ல தான் மேக்சிமம் ஜேடிபிசி ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். இப்போ கிரட் ஆபரேஷன்ஸ்ல ஒன்னு இன்சர்ட் பார்த்தாச்சு, அடுத்து ரிட்ரீவ் பார்த்தாச்சு, கடைசியா ரெண்டு பார்க்கணும்னு இருந்தோம். அதுக்கு பெருசா எதையுமே கத்துக்கணும்னு கிடையாது. ஏற்கனவே நம்ம படிச்சதை வச்சுதான் பண்ண போறோம். வெறும் எஸ்கியூஎல் கமாண்டை மட்டும் பார்க்க போறோம் கரெக்டா. அதுல மூணாவது அப்டேட்டிங் டேட்டா. டேட்டாவை அப்டேட் பண்ண அப்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். அப்டேட் டேபிள் நேம் கொடுக்கணும், செட்டுன்னு கொடுத்துட்டு எந்த ரோல என்ன வேல்யூவை செட் பண்ண போறோமோ அதை கொடுக்கணும். அதே மாதிரி வேர் கிளாஸ் கொடுத்தா தான் குறிப்பிட்ட ரோஸ்ல மட்டும் வேல்யூஸை மாற்றும். வேர் கிளாஸ் கொடுக்கல அப்படின்னா அந்த காலம்ல உள்ள எல்லா வேல்யூஸுமே நீங்கள் என்னவா மாற்றுனீங்களோ அதான் மாறிடும். இப்போ எஸ் நேம்குள்ள நான் ஜேன்னு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த வேர் கொடுக்கல அப்படின்னா மொத்த டேட்டாவுமே ஜேன்னு மாறிடும். அது இல்லாமல் இருக்கணும்னா இந்த வேர் கிளாஸ் கொடுக்கணும். இப்போ நான் வேர் ஆர்னோ ஈக்குவல் டு 100 கொடுத்துருக்கேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா 100ல ஜாக்குன்னு இருக்கும், அதை வந்து நாம ஜேன்னு மாற்ற போகிறோம். இதுதான் அப்டேட். இப்போ பாருங்க, அப்டேட் டேட்டான்னு கொடுத்து
அதே சேம் தான் நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. இங்க SQL ல மட்டும் கமாண்ட அந்த மாதிரி மாத்தி இருக்கோம். மாத்தி எக்ஸிக்யூட் அப்டேட் குடுக்குறோம். எதுவும் ஸ்டோர்லாம் பண்ணல, டேட்டா அப்டேட்டட்னு குடுக்குறோம். தப்பா இருந்தா சம் எரர் ரெக்கார்ட் அப்படினு வந்துரும். அவ்வளவுதான் விஷயம். இத நாம எக்ஸிக்யூட் பண்ணி பாப்போம். சோ இன்டெலிஜேல திரும்ப இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்டேட் டேட்டானு வச்சுக்கலாம். இங்க அந்த கோடிங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரீஃபார்மேட் பண்ணியாச்சு. இங்க ஸ்பேஸ் விடுறதெல்லாம் விட்டுக்கலாம். சோ அவ்வளவுதான், நம்ம கோடிங் ரெடியா இருக்கு. இதை நாம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். டேட்டா அப்டேட்டட் அப்படின்னு சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு. இப்ப நாம அதை செக் பண்ணி பார்க்கணும்னா MySQL ஷெல்ல ஓபன் பண்ணோம். இங்க ஏற்கனவே இருந்த கமாண்ட்ஸ் எல்லாமே எங்கேயும் போகல. கண்ட்ரோல் எல் பிரஸ் பண்ணீங்கன்னா கிளியர் ஆகும். அந்த மாதிரி கிளியர் பண்ணியிருக்கேன். இப்ப கண்ட்ரோல் எல் பிரஸ் பண்ணனா இந்த மாதிரி கிளியர் ஆயிரும். நான் திரும்ப என்ன பண்றேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் STUD அப்படின்னு கொடுக்குறேன். நல்லா பாருங்க, 100க்கு நேரா ஜேன் அப்படின்னு மாறிடுச்சு. ஜாக்குன்னு இருந்துச்சு, அது ஜேன் அப்படின்னு மாறிடுச்சு. இப்படிதான் நீங்க டேட்டா அப்டேஷன் பண்ணணும். இதை ரோல் நம்பர் பேஸ் பண்ணி தான் பண்ணணும் கிடையாது, நேம் பேஸ் பண்ணியும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜேக் அப்படிங்கிற பேர் பாருங்க, மூணு வாட்டி வந்திருக்கு. இந்த ஜேக் அப்படிங்கிற பேர் இருக்கிற இடம் எல்லாத்துலேயுமே மார்க்னு மாத்த போறோம். அதை செஞ்சு பார்ப்போம். இங்க பாருங்க, செட் எஸ் நேம் ஈக்குவல் டு மார்க் வேர் SName equal to single quotes ல ஜேக் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ ஜேக்ன்னு இருக்க இடம் எல்லாத்துலேயுமே மார்க்னு மாற்றணும். இதை நாம ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு மெசேஜ் வந்துருச்சு, டேட்டா அப்டேட்டட்னு சொல்லிட்டு. இப்போ ஷெல் போயிட்டு திரும்ப அதே கமாண்டை ரன் பண்ணுறேன். பாருங்க, நல்லா பாருங்க, மார்க் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் டேட்டா அப்டேட் பண்ணணும். இதே மாதிரி தான் டெலீட்டும், அதையும் நம்ம போய் பார்த்துருவோம். ஸோ டேட்டாவை டெலீட் பண்ண டெலீட்டுங்கிற கமாண்டை யூஸ் பண்ணும். டெலீட் ஃப்ரம்னு கொடுத்துட்டு டேபிள் நேம் கொடுக்குறோம். அதே மாதிரி வேர் கமாண்ட் கொடுத்தா தான் ஸ்பெசிஃபிக் ரோஸ் டெலீட் ஆகும். அப்படி இல்லைனா மொத்த டேபிளுமே டெலீட் ஆகிடும். ஸோ டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஆர் நோ ஈக்குவல் டு 102 கொடுத்துருக்கோம். அப்போ 102 நேராக இருக்கிற அந்த ரோ டெலீட் ஆயிரும். இங்க ஆர் நோ தான் கொடுக்கணும்னு கிடையாது. எஸ் நேம் யூஸ் பண்ணியும் ஸ்பெசிஃபிக் ரோஸை நீங்க டெலீட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இங்க கொடுத்துருக்கேன். பாத்தீங்கன்னா மொத்த ப்ரோக்ராமுமே இருக்கு, சேம் அதே தான் இருக்கும். டெலீட்ல மட்டும் அந்த கமாண்ட் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் அப்டேட் அப்படிங்கிற மெத்தட யூஸ் பண்ணியிருப்போம். இதை நாம ரன் பண்ணி பார்ப்போம். இங்க காப்பி மட்டும் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல புதுசா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், டெலீட் டேட்டா அப்படின்னு. அதுக்குள்ள கோட பேஸ்ட் பண்ணிடலாம். அது செப்பரேட் பேஜ்ல இருந்துச்சுங்கிறதுனால அந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் வரல, அதை நம்ம மேனுவலா பண்ணிக்கலாம். java.sql.star அவ்வளவுதான், கோடிங் ரெடி ஆயிடுச்சு. டேட்டா டெலீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மெசேஜ் வந்துச்சுன்னா இந்த டேட்டா சக்சஸ்ஃபுல்லா டெலீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ரோல் நம்பர் 102 சக்சஸ்ஃபுல்லா டெலீட் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணுவோம். இங்க எக்ஸ்ட்ரா ஒரு பிரேஸ் இருக்கு, அதை நான் எடுத்துறேன். கோட்ல போய் ரீஃபார்மேட் பண்ணிக்கலாம். ரீஃபார்மேட் பண்ணிட்டு இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ டேட்டா டெலீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. MySQL ஷெல்ல போயிட்டு திரும்ப இதை நான் செலக்ட் கொடுத்து ரன் பண்ணி பார்க்குறேன். பாத்தீங்கன்னா 102 இருக்காது. இங்க ரோல் நம்பர் பாருங்க, 101 அப்புறம் 103 தான் இருக்கு. இதே மாதிரி நீங்க எந்த ரோவை வேணா டெலீட் பண்ணலாம். இப்போ நான் 102க்கு பதிலாக 106 கொடுக்குறேன். திரும்ப ரன் பண்றேன். டேட்டா டெலீட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. பாருங்க, 106 இருக்காது, 105க்கு அப்புறம் 107 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களால கிரெட் ஆப்ரேஷன்ஸ் JDBC யூஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இதுதான் JDBC யோட கம்ப்ளீட் பேசிக்ஸ்.
நான் இந்த வீடியோட ஆரம்பத்தில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுப்பீங்க அப்படின்னு சொன்னேனோ அதை எல்லாத்தையுமே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஜேடிபிசினா என்ன, அது எங்கேருந்து வருது, அது எல்லாத்தையுமே பார்த்தோம். அதுக்கப்புறம் முக்கியமாக அதுக்குள்ளே இருக்கிற கிளாசஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸை பற்றி பார்த்தோம். ஃபைனலாக அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய காமன் க்ரட் ஆப்ரேஷன்ஸை பற்றி பார்த்தோம். இது எல்லாமே தான் ஜேடிபிசியோட கம்ப்ளீட் பேசிக்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் ஜேடிபிசி ப்ரோக்ராம்ஸ் ஈஸியாக பண்ண முடியும். நான் ஏற்கனவே ஜேடிபிசிக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் பண்ணியிருந்தா கூட ஒரே வீடியோவில் ஜேடிபிசியை பற்றி தியரியாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதை ப்ராக்டிக்கலாகவும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு இருக்க பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பிடிச்சது புரிஞ்சது இல்லை ஏதாவது புரியலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதுக்கு முடிஞ்ச அளவு சீக்கிரமாக ரிப்ளை பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோவை ஜேடிபிசி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம்.